அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பல்கலைக்கழக நிதிநல்கை குழுவின் நிதிநல்கையோடு அய்யனடார் ஜானகி அம்பாள் கல்லூரி தமிழ்துறை மற்றும் ஆங்கிலத்துறை இணைந்து நிகழ்த்தக்கூடிய ஆசிரியர் மேம்பாட்டு திறன் நிகழ்வு இரண்டாம் நாள் நிகழ்வு. இதே நிகழ்வினுடைய முதல் நிகழ்வாக வரவேற்புரை வழங்கி சிறப்பிக்க எங்கள் தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய சிவகாசி அய்யனடார் ஜானகிம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை மற்றும் நம்முடைய கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை ஒருங்கிணைந்து நிகழ்த்தக்கூடிய ஒளித்துறைகளின் கூட்டத்தினுடைய சார்பில் 7 நாட்கள் நடைபெறக்கூடிய ஆசிரியர் திறன் மேம்பாட்டு நிகழ்வின் 2ஆம் நாள் நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு அனுமதியை வழங்கியிருக்கின்ற கல்லூரியினுடைய நிர்வாகத்துக்கும் முதல்வர் அவர்களுக்கும் முதற்கண் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த ஒருங்கிணைந்த கூட்டுக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அவர்கள் மிக சிறப்பானதொரு இந்த நிகழ்வை சிறப்பாக இதனை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அவரை அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். ஆங்கிலத்துறையினுடைய தலைவர் முனைவர் மூவேந்தர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியினுடைய தமிழ்துறை ஆங்கிலத்துறையினுடைய இருபால் பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பிற கல்லூரிகளிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் ஆய்வாளர்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய தினம் நம்முடைய இந்த நிகழ்வில் மு முருகேஷ் அவர்கள் சாகித்ய அகாடமியினுடைய பால புரஸ்கார் விருதினை பெற்றவர், அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்ற நூலுக்காக பால புரஸ்கார் விருது பெற்ற மு முருகேஷ் அவர்கள் என்னை எழுதிய எழுத்து என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுகின்றார். இது வித்தியாசமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. வழக்கமாக நான் எழுதிய எழுத்து என்றுதான் எல்லோரும் சொல்லுவோம், ஆனால் அவர்கள் என்னை எழுதிய எழுத்து என்று தலைப்பில் உரையாற்றுகின்றார். மிக அருமையாக அவருடைய உரை இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். எனவே இந்த நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நல்லதொரு வரவேற்புரை வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் சிவனேஸ்வர ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய பன்முக படைப்பாளுமை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கா முருகேஷ் அவர்களை நாங்கள் அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலே பிறந்த சிறப்பிற்குரியவர். பொறியியல் பட்டதாரியான திரு முருகேஷ் அவர்கள் தமிழிலே இளம் முனைவர் பட்டத்தினை பெற்றிருக்கின்றார். 30 ஆண்டு காலமாக இலக்கிய உலகிலே இயங்கி வரக்கூடிய நல்லதொரு படைப்பாளர். இந்து தமிழ் திசை நாளிதழினுடைய முதுநிலை உதவி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். கவிஞர், எழுத்தாளர், சிற்றிதழ் ஆசிரியர், ஹைகு கவிஞர், கல்வி ஆலோசகர், பதிப்பாசிரியர் என பன்முகம் கொண்ட நல்லதொரு ஆளுமை. குழந்தைகளுக்கான எழுத்துக்களை படைப்பதிலும் குழந்தைகளை நோக்கி பயணிப்பதிலும் அவருடைய எழுத்து ஆர்வம் மிகுந்திருக்கின்றது. குழந்தைகளுக்காகவே 18 நூல்களை எழுதியிருக்கின்றார். பெரிய வயிறு குருவி, உயிர்குரல், ஹைகு குழந்தைகள், கொஞ்சம் வேலை நிறைய சம்பளம், காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி, தவிட்டு குருவியும் தங்கராசு மாமாவும் முதலான பல்வேறு குழந்தைகள் நூலினை அவர் எழுதியிருக்கின்றார். பூவின் நிழல், கொஞ்சம் ஹைகு, கொஞ்சம் புதுக்கவிதை, நீ முதல் நான் வரை, கடவுளோடு விளையாடும் குழந்தைகள் முதலான புதுக்கவிதை நூல்களை தமிழ் இலக்கிய உலகிற்கு அவர் பரிசாக வழங்கி இருக்கின்றார். ஹைகு உலகம் என்பது அவருடைய தனிப்பட்ட உலகமாக இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு கல்லூரிகளிலே அவருடைய ஹைகு கவிதைகள் பகுதி 1 தமிழ் மாணவர்களுக்கு பாடமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கள் கல்லூரியினுடைய பகுதி 1 தமிழ் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் பாடத்திட்டத்திலே அவருடைய கவிதைகள் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த ஆண்டு கூட எங்களுடைய மாணவர்களுக்கு விருப்ப பாடமாக இருக்கக்கூடிய அந்த பாட பிரிவிலே ஐயா அவர்களினுடைய பால சாகித்ய விருது பெற்ற அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்கின்ற அந்த நூலும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கதைகளை வாசிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களையும் ஒரு குழந்தை எழுத்தாளர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த எழுத்தினுடைய வலிமை இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. விரல் நுனியில் வானம், என் இனிய ஹைகு, தோழமையுடன், ஹைகு டைரி, தரை தொடாத காற்று, நிலாமுத்தம் முதலான பல்வேறு ஹைகு கவிதை தொகுதிகளையும் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். 2010ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கான சிறுகதைகள் எனும் நூலினை வெளியிட்டிருக்கின்றார். இந்த நூல் தமிழக அரசினுடைய புத்தக பூங்கொத்து எனும் திட்டத்தில் தேர்வாகி
தமிழகத்திலே இருக்கக்கூடிய 32,000 அரசு பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டிருப்பது இவருடைய எழுத்தினுடைய அந்த ஆளுமைக்கு சிறந்த சான்றாக இருக்கிறது. மேலும் இவருடைய கவிதைகள் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஜப்பான் முதலிய மொழிகளில் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இணையதளத்திலே இவருடைய ஹைக்கு கவிதைகள் ஜப்பான் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த 10 கவிதைகளை நாம் கூட காண முடியும். சில கவிதைகளை பார்க்கின்ற பொழுது காட்சி படிமமாகவும் உணர்வு அழகியல் உணர்வு சார்ந்த கவிதைகளாகவும் இவருடைய கவிதைகளை பார்க்க முடிகிறது. அதிலும் ஒரு சமூக உணர்வை கூட விதைத்து செல்வதாக இவருடைய ஹைக்கு கவிதைகளை நாம் பார்க்க முடிகிறது. கூரை கிளிசல்களை குத்தி காட்டுகின்றன மலை ஊசிகள். இது ஒரு அருமையான ஒரு வறுமையை ஏழ்மையினுடைய நிலையை சொல்லக்கூடிய ஒரு கவிதை. உலர்ந்த உதடுகளை சட்டன ஈரமாக்கி போனது குழந்தையின் முத்தம். இது ஒரு அழகியல் கவிதை. இவர் அவருடைய கவிதைகள் சமூக தளம் சார்ந்தும் அழகியல் உணர்வு சார்ந்தும் பல்வேறு தளங்களிலே பயணிக்கின்றன. இனிய ஹைக்கு கவிதை இதழினை நடத்தி வருகின்றார். ஜப்பானிய ஹைக்கு குழுவினுடைய உறுப்பினராக இருக்கிறார். சர்வதேச ஹைக்கு திட்டத்தினுடைய அமைப்பாளராக 2019 முதலாக செயலாற்றி வருகின்றார். இவருடைய அந்த 10 ஹைக்கு கவிதைகள் ஜப்பானிய மொழியிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு இன்றும் இணையதளத்திலே பார்க்கக்கூடிய ஒரு தன்மையிலே அமைந்திருக்கிறது. இவர் குழந்தை எழுத்துக்களையும் ஹைக்கு கவிதை எழுத்துக்களையும் தந்திருக்கக்கூடிய பன்முக படைப்பாளர், பால சாகித்ய விருதாளர் ஐயா திரு க. முருகேஸ் அவர்களை நாங்கள் அறிமுகம் செய்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வருக ஐயா, உங்கள் உரையை தருக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காலமறிந்து கூவும் சேவலை கவிழ்த்து போட்டாலும் நிறுத்தாது, கல்லை தூக்கி தலையில் வைத்தாலும் கணக்காய் கூவும் தவறாது என்றான் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தின் வரிகளை சொல்லி சிறப்புமிக்க சிவகாசி ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் சார்பில் தேசிய அளவிலான இந்த இணையவழி நிகழ்வில் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கியங்களில் புனைக்கதைகள் என்கிற தலைப்பிலான 7 தேசிய நிகழ்வில் 2 நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த சிறப்புமிக்க இணையவழி நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற அன்பிற்கினிய பேராசிரியர் அருள்ஜோதி அம்மா அவர்களுக்கும் சிறந்ததொரு வரவேற்புரையை குறைவான வார்த்தைகளால் நிறைவாக வழங்கி சென்றிருக்கிற தமிழ்துறை பேராசிரியர் ஐயா சிவனேசன் ஐயா அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்வில் இணைந்திருக்கிற ஆங்கிலத்துறை தலைவர் மூவேந்தன் ஐயா அவர்களுக்கும், ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை மற்றும் ஆங்கிலத்துறையைச் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும், இந்த இணையவழி இந்நிகழ்வில் இணைந்திருக்கிற பிற கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் என் அன்பான கனிவான வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கிறது தொடக்கமே. ஒரு நல்ல தொடக்கமே ஒரு நிறைவான நிகழ்வாக அமையும் என்பதற்கிணங்க ஒரு அழகானதொரு பேராசிரியர் அவர்களின் வரவேற்புரை, ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் உரையோடு உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்கிறேன். எல்லாம் பேராசிரியராக இருக்கீங்க, நான் உங்களிடம் ஒரு கற்றுக்கொள்கிற மாணவனாக தான் இங்கே வந்திருக்கிறேன். ஏனென்றால் எழுத்து என்பது ஐயா அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி வழக்கமா எழுத்து தான் நம்ம எழுத்து. இது கொஞ்சம் சற்று மாற்றி என்னை எழுதிய எழுத்து என்று தலைப்பை கொடுத்தது கூட காரணம் என்னை எழுதியவர்கள் எனது ஆசிரியர்கள், எனது பேராசிரியர்கள், அவர்களால் எழுதப்பட்ட மாணவன் நான் என்பதால் தான் அப்படியான ஒரு தலைப்போடு உங்களை சந்திப்பதில் பொருத்தமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வில் நான் பங்கேற்றிருக்கிறேன். வழக்கமாகவே எல்லாருமே சொல்றது உண்டு, இவர் பெரிய எழுத்தாளர், இவர் இப்பதான் எழுதிக்கிட்டு இருக்காரு, இவர் அறிமுக எழுத்தாளர் என்று. எழுத்தாளர்களில் பல வகை உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறேன். ஏனென்றால் எந்த மனிதனும் பிறக்கும் போதே எழுத்தாளராக பிறப்பதில்லை. பிறக்கும் போதே நாவில் சூலத்தை வைத்து எழுதப்பட்டதாகலாம் நமக்கு இலக்கியங்கள் இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் இலக்கியங்களில் இருப்பவை பெரும்பாலானவை புனைக்கதைகள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் ஒரு தனி மனிதன் தனது வாழ்க்கை சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் எதை கற்றுக்கொள்கிறானோ அதுதான் அவனை எழுத்தாளராக்குகிறது என்பதை நான் 100% நம்புகிறவன், அதன் வழியே பயணிப்பவன் என்பதால் தான் இந்த இணையவழி நிகழ்வில் எனது தலைப்பாக என்னை எழுதிய எழுத்து என்று கொடுத்திருக்கிறேன். அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அது என்னவென்றால், பொதுவாகவே எழுதுகிற எல்லோருமே இந்த சமூகத்தில் இருந்து தன்னை வித்தியாசப்படுத்தி கொண்டு இந்த சமூகத்தில் யாருக்கும் தெரியாதே, யாரும் அறிந்திராத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் என்கிற அந்த அறிவுஜீவி வட்டத்தை சுமந்து கொண்டு எழுதுகிற எழுத்தாளர்கள் எல்லா மொழிகளிலும் உண்டு, தமிழிலும் உண்டு. ஆனால் அப்படியான அறிவு ஒளி வட்டங்கள் எதுவும் எனக்கு கிடையாது. நானும் சராசரி மனிதர்களைப் போல உங்களோடு வாழ்ந்து கொண்டு உங்களோடு பழகி கொண்டு உங்களிடமிருந்து கற்றதை தான் நான் எழுத்தாக எழுதுகிறேன் என்பதுதான் இந்த தலைப்பின் அடிப்படையான
சாரம்சமாகும். பொதுவாகவே படைப்புகள் பல வகைப்படும். ஒன்று மக்களுக்கான எழுத்து, அதாவது எளிய மொழியில் மக்கள் புரிந்து கொள்கிற வகையில் எழுதப்படுகிற எழுத்து. இன்னொரு வகையான எழுத்து நவீன எழுத்து என்கிற பெயரால் சொல்லப்படுகிற சில வகை படைப்புகள். அந்த படைப்புகளை முதல் வாசிப்பிலேயே நம்மால் படித்து புரிந்து கொள்ள முடியாது. கொஞ்சம் இறுக்கமான மொழியில் உள்மன உணர்வுகளை சொல்வது மாதிரி இரண்டு மூன்று வாசிப்புக்கு பிறகுதான் புரிகிற மாதிரி படைப்புகள் என்று இப்படி எழுத்தில் பல வகை இருந்தாலும் கூட தமிழ் சமூகத்தில் ஒவ்வொரு எழுத்துக்குமான தேவையும் ஒவ்வொரு படைப்புக்கும் நிச்சயம் இருக்கிறது. இதில் ஒரு எழுத்தாளனாக கடந்த 35 ஆண்டு காலமாக கவிதை, சிறுகதை, குழந்தை இலக்கியம், ஹைக்கூ கவிதைகள், விமர்சனங்கள் என்று பல தளங்களிலும் நான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறேன். பொதுவாகவே தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, கண்டதையும் படித்தால் பண்டிதன் ஆவான் என்பது போல எல்லாவற்றையும் ஒரு தேடலோடும் ஆர்வத்தோடும் எழுதி பார்த்திருக்கிறேன். இந்த நேரத்தில் கவிக்கு அப்துல் ரஹ்மான் தினமணி நாளிதழின் இணைப்பாக வெளிவந்த தினமணி கதிர் நாளிதழில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நேர்காணல சொல்லியிருப்பாரு. அந்த நேர்காணல சொல்றது இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்துல் ரஹ்மான் சொல்லியிருப்பாரு அதுல, ஒருவன் முதலில் கவிதை எழுதி, பிறகு சிறுகதை எழுதி, பிறகு நாவல் எழுதி, பிறகு விமர்சனம் எழுதி வீணா போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. முதல்ல படிச்சோடனே ஐயோ ஒன்னொன்னு எழுதுனா கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிருமோ அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு கருத்து இந்த சொற்றொடையில் இருக்கு. ஆனால் உண்மையில் எந்த படைப்பை எழுதும் போதும் உணர்ந்து உள்வாங்கி அனுபவித்து எழுதும் போது நிச்சயம் அந்த படைப்பு இந்த சமூகத்துக்கு தேவையான, சமூகத்துக்கு பயனளிக்கிற, ஒரு எழுத்தை படிக்கிற வாசகனுக்கு சில விஷயங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு நல்ல ஊடகமாக எழுத்து இருக்கும். எழுத்துனால எதுக்கு, எழுத்து இலக்கியங்கள் எதுக்கு? இலக்கியம் என்றாலே ஒரு இலக்கை நோக்கி இயங்குவதுதான் இலக்கியம். மகாகவி பாரதி தான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, எது ஒரு நல்ல படைப்பு என்று கேட்டபோது மகாகவி பாரதி சொன்னாரு, மக்களுக்கு பொருள் விளங்காதபடி இலக்கியம் செய்வோன் அதை கரித்துணியாலே மூடி விடுகிறான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு படைப்புன்னா படிக்கிற வாசகனுக்கு சில செய்திகளையாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும். அதான் பாரதி சொல்றாரு, இலக்கியம் என்பது மக்களுக்கு பொருள் விளங்காதபடி இலக்கியம் செய்வோன் அதை கரித்துணியாலே மூடி விடுகிறான். உண்மையும் தெளிவும் ஒரு படைப்பின் உயிர் எனலாம் என்றான் மகாகவி பாரதி. அப்படி எளிமையோடும் உண்மையோடும் எழுதப்படுவதுதான் எனது படைப்புகள். என்னோட குடும்ப சூழல் தான் என்னை முதல்ல எழுத்தாளனாக்கியது. நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி யாரும் பிறக்கும் போதே எழுத்தாளரா இல்ல, அவர்கள் வாழ்கிற சூழல், அவர்கள் சமூக குடும்ப உறவுகள் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒருவனுக்குள்ள படைப்பாளனை கண்டறிகிறதுன்னு சொல்லலாம், எழுத தூண்டுகிறது சொல்லலாம். அந்த வகையில் என்னை எழுத தூண்டியது எனது குடும்ப சூழலும் என்னை சுற்றி இருந்த நண்பர்கள் வட்டமும் தான். எனக்கு சின்ன வயசுலயே புத்தகங்கள் படிக்கிற ஆர்வம் ரொம்ப அதிகம் உண்டு. அதுலேயே ரொம்ப வித்தியாசமான ஆர்வம், ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை முழுமையா எடுத்தனா படிச்சு முடிச்சுட்டு தான் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வத்தோட படிப்பேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்களோட சித்தப்பா, பக்கத்து வீட்டில் உள்ள இன்னொரு அக்கா, இவங்க வீடுகள்ல எல்லாம் வார இதழ்கள் வாங்குவாங்க. அவங்க எப்படா படிச்சு முடிப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்து அவங்க படிச்சு முடிச்சோன்னு அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கிறது என்னோட வழக்கம். இன்னும் சொல்லப்போனா நான் ஆரம்ப பள்ளி படிக்கும் போதே, குறிப்பா 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே என்னோட நண்பர்கள் மத்தியில நான் படிச்ச புத்தகங்களோட கதைகளை எல்லாம் அவங்கள்ட்ட நான் உட்காந்து சொல்லுவேன். அவங்களுக்கு நான் கதை சொன்னா ரொம்ப பிடிக்கும். நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுக்கு 10 10 பைசா போட்டு 1 ரூபாய்க்கு காமிக்ஸ் புத்தகம் வாங்கி எனக்கு கொடுத்து அதை படிச்சுட்டு அவங்களுக்கு கதையா சொல்ல சொல்லுவாங்க. இதெல்லாம் உள்ள எனக்குள்ள ஒரு படைப்பாளனை, எனக்குள் நிறைய படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டியதற்கான விஷயங்களா இருக்கலாம். சரி, பின்னாடி எப்போ நான் எழுத்தாளன் ஆனேன்னா, அதே ஆரம்ப பள்ளி முடித்து வந்து திருக்கோகர்ணம் அரசு நிலை பள்ளியில் ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க பகுதியில் உள்ள பெருவாரியான குடும்பங்கள்லாம் வந்து ரொம்ப கீழ்மட்ட குடும்பங்கள் தான். அதாவது தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போறது, கல் உடைக்கிற தொழில் செய்யறது, அப்படியான வேலைகளை தான் என் வீட்டை சுற்றி உள்ள எல்லா குடும்பங்களும் செஞ்சுட்டு வந்தாங்க. அதில் என்னோட குடும்பமும் ஒன்று. என்னோட அம்மா வந்து தீப்பெட்டி அட்டை ஓட்டுவாங்க. சிவகாசி மக்களுக்கு தீப்பெட்டி விஷயங்களை புதிதாக சொல்ல வேண்டியதில் அவங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். 35 ஆண்டுகளுக்கு முன்பு தீப்பெட்டி ஒட்டுறதுங்கிறது அட்டையில பசையை தடவி அதில் ஒரு பேப்பர் சுற்றி ஒட்டுற அந்த பணி. என்னோட குடும்பத்தில் என் அம்மா, என் அக்காக்கள், என் அண்ணன் எல்லாருமே நாங்கள் தீப்பெட்டி ஒட்டுற வழக்கம். பக்கத்தில் இருக்கிற ஒரு இதில் போய், ஒரு ஃபேக்ட்ரியில் போய் தீப்பெட்டி அட்டையை வாங்கிட்டு வந்து நாங்கள்லாம் தீப்பெட்டி ஒட்டுவோம். தீப்பெட்டி ஓட்டுறது எப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரைஸ் மில் திடல், ஒரு கிட்டத்தட்ட 40-50 பேர் உட்கார்ற மாதிரி நெல் காய போகிற ரைஸ் மில் திடல் இருக்கும். இரவு நேரங்களில் எல்லா வீடுகள்லேருந்து வந்து தீப்பெட்டி அட்டையை அங்கே வச்சு ஒட்டுவாங்க. எல்லாரும் குடும்ப குடும்பமாக உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா ஒட்டுவாங்க, எங்கள் அம்மாவோட சேர்ந்து நாங்களும் ஒட்டுவோம். அப்போ இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கையில் அழுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் கதை சொல்லுங்களேன், கேட்டுக்கிட்டே ஒட்டலாம், வேலை செஞ்சு அழுப்பு தெரியாதுல்ல அப்படிம்பாங்க. உடனே எங்கள் அம்மா கதை சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வந்து நல்ல உரத்த குரலில்
நல்ல முகபாவங்களோட ரொம்ப அழகா சொல்லுவாங்க கதை. அங்க உட்காந்துருக்க ஒரு 30-40 பேர் கூட ஊன்னு ஊங்கட்டிக்கிட்டே கேட்பாங்க. அந்த அளவுக்கு எங்க அம்மா சுவாரஸ்யமா சொல்லுவாங்க. அதுல என்ன ஒரு பெரிய வேடிக்கைனா, ஏதாவது ஒரு சினிமா படத்தை ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்து அந்த கதையவே இழுத்து இழுத்து 4-5 நாளைக்கு கதையா சொல்றது என்னோட அம்மாவோட வழக்கம். கேட்கறவங்களும் அதை ரொம்ப விரும்பி சுவாரஸ்யமா கேட்பாங்க. இப்படி கதை சொல்லிக்கிட்டு இருக்கையில ஒரு நாள் தீப்பெட்டி கட்டு ஒட்டிக்கிட்டு வேலை செய்யும் போது எங்க அம்மா ஏதோ ஒரு உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்காக வெளியூர் போயிட்டாங்க, யாருமே இல்ல. அப்ப சொல்றாங்க, அங்க ஒட்டிக்கிட்டு வேலை பாக்குறவங்களாம் சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் கதை சொல்லுங்களேன், இன்னைக்குதான் மாரிக்கண்ணாக்கா எல்லாம் போயிட்டாங்க, ஊர் போயிட்டாங்க, யாராவது ஒருத்தர் கதை சொல்லுங்க போற. உடனே என்னோட படிக்கிற வகுப்பு தோழன் ஒருத்தர் இருக்கான் சத்தியன்னு சொல்லிட்டு, எங்க எதிர் வீட்டு தம்பி, அவன் சொன்னா முருகேசு நல்லா கதை சொல்லுவாப்ல, ஸ்கூல்ல எங்களுக்கு எல்லாம் சொல்லுவாப்ல, அவரு சொல்லட்டும் அப்படின்னாப்ல. உடனே எனக்கு அது ஒரு தூண்டுதலா இருந்தது, சரி சொல்லலாமேனு நானும் ஒரு புத்தகத்துல படிச்சு ஒரு குட்டியூண்டு கதைய ஒரு அரை மணி நேரத்துக்கு என்னோட பாணியில இழுத்து இழுத்து உயர்ந்த குரல்ல ஏத்த இறக்கத்தோட சொல்லி முடிச்சேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, அடடா மாரிக்கண்ணா அக்காவோட புள்ள அவனு நல்லா கதை சொல்றானே அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க. எல்லாருக்கும் பாராட்டு தானே வளர்வதற்கான ரொம்ப அடிப்படை. அந்த பாராட்டு வந்து எனக்கு ரொம்ப உற்சாகத்தை தந்தது. அடுத்த நாள் அது மாதிரி தீப்பட்டி விட்டுக்கிட்டு இருக்கும் போது எங்க அம்மா கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, அக்கா நீங்க சொல்ல வேண்டாங்க்கா, முருகேஷ் தம்பியை ரொம்ப நல்லா கதை சொல்றான், அவனே சொல்லட்டுன்னு எனக்கு சில ரசிகர்கள் அங்க கிடைச்சாங்க. உண்மையில் எனக்குள் இருக்கிற ஒரு கதை சொல்லியை, நாம் படித்த கதையை எல்லோருக்குள்ளும் சொல்ல வேண்டும் என்கிற தாகத்தை முதன் முதலில் எனக்கு தந்தது அந்த தீப்பெட்டி ஒட்டும் போது கூடியிருந்த அக்காக்கள் கேட்ட அந்த உற்சாகமான அவர்களது காதுகளும் அவர்களது உற்சாகமான பாராட்டுகளும் தான் எனக்குள் இருக்கிற ஒரு கதை சொல்லியை நான் முதன் முதலாக கண்டு கொண்ட தினம். சரி இப்படி கதை சொல்றேன் கேட்கிறேன் இப்படியே போயிட்டு இருக்கு. எனக்குள்ளே எழுதணுங்கிற ஆர்வத்தை முத முதல்ல எது தந்தது, அது ரொம்ப முக்கியமானதா பாக்குறேன். ஏன்னா என்னை மிகவும் பாதித்த எனது இந்த 50 வயது ஆன இந்த காலத்தில் கூட அந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அந்த ஒரு சம்பவம் இன்னும் என் மனதில் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிந்து போய் கிடக்கிறது. அது என்ன சம்பவம்னா, தீப்பெட்டி அட்டையை ஓட்டுறதுக்கு எல்லாரும் குடும்பத்தோட போய் வருவாங்க. அதுல அந்த அட்டை மேல பசையை தடவுவதற்காக கிழங்கு மாவு கொடுப்பாங்க, மரவள்ளி கிழங்கு மாவை தான் பொடி பண்ணி தூளா கொடுப்பாங்க, அதை தான் பச காய்ச்சி தீப்பெட்டி ஓட்டுறது வழக்கம். என்ன கொடுமைனா, அந்த தீப்பெட்டி ஓட்டுருக்கிற குடும்பங்கள் வந்து ரொம்ப வறுமை நிலையிலான குடும்பம். வாரத்துக்கு ஒரு முறைதான் இந்த தீப்பெட்டி ஓட்டுறதுக்கான கூலி அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு இடையில ஏதாவது பசி ஏதாவது பணங்காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மரவள்ளி கிழங்கு மாவையே கூழா கிண்டி குடிப்பாங்க. சில பேர் மாவா கரைச்சி தோசை சுட்டு சாப்பிடுவாங்க. இப்படி பாதி பேர் குடும்பங்கள் இப்படி அதை வந்து பசியாறுவதற்கான ஒரு பொருளாக அந்த மரவள்ளி கிழங்கு மாவை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன சிக்கல் வந்துச்சுன்னா, தீப்பெட்டி ஓட்டுறதுக்கு போதுமான பசை இல்லாம திரும்ப போய் கேட்பாங்க, நீங்க கொடுத்த மாவு பத்தலன்னு. எங்க இவ்வளவு நாளும் கொடுத்துக்கிட்டு இருந்த மாவை தானே இப்பவும் கொடுத்துருக்கோம், திடீர்னு எப்படி பத்தாம போகும் என்று அவங்க அந்த தீப்பெட்டி ஆபீஸ்ல சொல்லுவாங்க. இதற்கிடையில் இப்படி வீடுகள்ல அதை தோசையா சுட்டு சாப்பிடுறது, களியா கிண்டி சாப்பிட்றத போய் யாரோ சொல்லிடுறாங்க, இப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க, அதனாலதான் மாவு வந்து பத்தலன்னு கேட்கிறாங்க அப்படின்னோட. அந்த தீப்பெட்டி ஓட்டுற நிர்வாகம் என்ன பண்ணுது, இதை இப்படியே விடக்கூடாது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் பத்தலை பத்தலன்னு மாவு கேட்டுக்கிட்டு தான் எவ்வளவுதான் கொடுக்குறது என்று அந்த தீப்பெட்டி ஒட்ட கொடுக்குற அந்த கம்பெனி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவுனா, அந்த பசை ஒட்ட கொடுக்குற அந்த கிழங்கு மாவுல துத்தநாகம், அது வந்து வந்து ஒரு விஷம், துத்தநாகம் நீல கலர்ல இருக்கும், அந்த துத்தநாகத்தை கலக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி, ஆனா சொல்லாமலாம் செய்யல, சொல்றாங்க ஒரு முறை தீப்பெட்டிக்கு வாங்க போறோம், அப்ப சொல்றாங்க இங்க பாருங்க இந்த கிழங்கு மாவு வந்து தோசை ஊத்தி சாப்பிட்றது களிகிண்டி சாப்பிட்றதுலாம் இனிமேல் செய்யாதீங்கன்னா, இதுல வந்து துத்தநாகத்தை போடுறோம், அது வந்து விஷம், தயவு செஞ்சு இனிமேல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னாடியே தான் ஒரு 4-5 துத்தநாக அந்த தூளி அந்த மாவுக்குள்ள போடுவாங்க, நம்ம கண்ணு எதிரிலேயே எல்லாரும் பார்த்துதான் ஆயிடுவாங்க. பல குடும்பங்கள் பயம் வந்து அதை சாப்பிட்றத விட்டுட்டாங்க. என்ன பண்றது, பசி வந்து எல்லாத்தையும், பசி வந்தால் 10 பறந்து விடும்பாங்கல்ல, சில குடும்பங்கள்ல பசி தாங்க முடியல, என்ன பண்றாங்கன்னா அந்த துத்தநாக துகள் உள்ளுக்குள்ள போட்டது அங்கங்க தான் கிடக்கும், அதை வந்து பரப்பி வச்சு அந்த துத்தநாக துகள் ஒன்னொன்னா எடுத்துட்டு அதையும் கூட மாவா கரைச்சு தோசை ஊத்தி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன ஒரு பெரிய வருந்தத்தக்க துயரம்னா, எவ்வளவுதான் அவங்க துத்தநாகத்தை எடுத்தாலும் அது துகள் தானே, எல்லாத்தையும் எடுக்க முடியாம சில துகள்கள் அதுல கடைஞ்சு, எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் சமீபமாக இருக்கிற ஒரு வீட்டை சேர்ந்த ஒரு குடும்பத்துல அம்மா மகள் மகன் 3 பேருமே தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டு இரவு படுக்கிறாங்க. காலையில பிணமா இறந்து போய் கிடந்தாங்க. இது என்னோட சின்ன வயசுல என்னை பாதித்த மிகப்பெரிய துயரம். அதாவது வறுமையும் பசியும் ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களை எந்த அளவுக்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்து, மரணத்தின் எல்லை வரை கொண்டு போய் நிறுத்துதுங்கிற இந்த துயரம் வந்து என்னை வந்து சின்ன வயதுல ரொம்பவும் பாதித்தது ஒன்று. ஏன்னா முதல் முதலாக அந்த கதையை தான் உயிரின் பசி அப்படிங்கிற தலைப்புல ஒரு 3 பக்க கதையாக எழுதி எங்கள் பகுதியில் வந்து கொண்டிருந்த ஒரு பத்திரிகை பார்வை என்கிற ஒரு கையெழுத்து இதழ் வந்துச்சு, அந்த இதழ் கொடுத்தேன். எனது முதல் பிரசவம், பிரசுரம் என்றால் அந்த
உயிரின் பசி என்கிற அந்த ஒரு கதை தான். அந்த கதையை பற்றி கொண்டுதான் தொடர்ந்து நான் அப்புறம் கதை கவிதைகள் என்று எழுத ஆரம்பித்தேன். இப்ப இந்த கதை கவிதைகள் எழுதுகிற எல்லோருக்குமே, எழுதுகிற படைப்பாளிகளுக்கு மட்டுமல்ல வாசகர்களுக்கும் கூட ஒரு கேள்வி வரலாம். அது என்ன கேள்வினா, புனை கதைன்னு சொல்றோம், புனைவுகள் தானே கதைகள் ஆகுது, அதுல வந்து யதார்த்தம் தேவையா, அதில் உண்மை இருக்கணுமா என்றால் நிச்சயம் புனைவுகள் மட்டுமே ஒருபோதும் கதையாகாது என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து. இதுல சில பேர் மாறுபடலாம். ஏனென்றால் கவிஞர் கந்தர்வன் தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு, கவிதைக்கு கற்பனை தேவையா என்று ஒரு முறை கவிஞர் கந்தர்வரிடம் கேட்ட போது அவர் சொன்ன ஒரு எளிய எல்லோருக்கும் புரியும்படியான ஒரு பதில் என்னன்னா, ஆமாம், கவிதைக்கு கற்பனை தேவை. எப்படி என்றால் காப்பிக்கு காப்பித்தூள் போல கவிதைக்கு கற்பனை தேவைன்பாரு. யோசிச்சு பாத்தீங்கன்னா இது புரியும். அதாவது ஒரு காப்பி போடுவதற்கு காப்பித்தூள் ரொம்ப ரொம்ப அவசியம், ஆனால் காப்பித்தூளே காப்பி ஆகிடாது. அதனால எந்த ஒரு புனைக்கதையாகனாலும் புனை விளக்கியமானாலும் அதில் கற்பனை என்பது குறைந்த சதவீதம் இருந்து யதார்த்தமும் வாழ்வியலும் நிகழ்வு சம்பவங்களும் கொஞ்சம் கூடுதலாகும் போது அந்த படைப்பு வலுவான படைப்பாக மாறும். கதையினாலே கதைப்பது சொல்வது தானே. அப்படி கதைகளில் சொல்லப்படுகிற வாழ்வியல் உண்மையாகட்டும் அல்லது வாழ்வியல் யதார்த்தமாகட்டும், அது உண்மைக்கு நெருக்கமாக இருப்பதோடு சக மனிதர்களின் வாழ்வியல் துன்பங்களையும் துயரங்களையும் பதிவு செய்வதாக இருக்கும் போது ஒரு நல்ல படைப்பு எப்போதுமே வெற்றி பெறும். இப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு அடுத்து ஒரு கேள்வி வரும், ஏன் படிக்கிறதுனா கல்லூரிகள் பள்ளிகள்ல படிக்கிறோம், அதற்கான வேலை வாய்ப்புகள்ல போய் வாழ்க்கையில செட்டில் ஆகிறோம். சரி, படிக்கிறதுல அதுல ஒரு வகையான பயன் இருக்கு, இலக்கியம் படிப்பதினால் என்ன பயன்? இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேர் இந்த கேள்வியோட நின்று போயிடுறாங்க. மிகச்சிலர் தான் இந்த கேள்வியை கடந்து வாசிப்பதனால் என்ன பயன் என்பதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் ஒரு கவிஞன் கூட ரொம்ப அழகா சொன்னான், சுவாசிப்பதால் வாழ்கிறோம், வாசிப்பதால் மட்டும்தான் வளர்கிறோம் அப்படின்னு சொன்னான். எவ்வளவு அழகான சொற்றொடர் பாருங்க. உண்மையில நாம் அன்றாடம் நம்மையும் அறியாமல் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம், அதனால் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாம் வளர்கிறோம் என்றால் அதற்கு புத்தக வாசிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த புத்தக வாசிப்பை நமக்கு தருவது, புத்தக வாசிப்பை நமக்கு தூண்டுவது இலக்கியங்கள் தான். இலக்கியத்தினால் என்ன பயன்? ஒரு அழகான ஒரு நாட்டுப்புற கதை ஒண்ணு இருக்கு. ஏன்னா பொதுவாகவே வந்து மேலோட்டமான வாசிப்பில் இருப்பவர்களால் இலக்கியத்திற்குள் ஆழ்ந்து போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இன்னைக்கு டைம் பாஸ்க்காக நான் புத்தகம் படிக்கிறேன், ஒரு கதையை படிக்கிறேன், ஒரு கவிதையை படிக்கிறேன் என்று மேலோட்டமான வாசிப்பில் இருப்பவர்களால் ஒரு படைப்பிற்குள் முழுமையாக ஆழ்ந்து போக முடியாது. ஒரு படைப்பிற்குள் முழுதாக நாம் ஆழ்ந்து போக வேண்டும் என்றால் அந்த படைப்பை நாம் உள்வாங்கி உணர்ந்து படிக்க வேண்டும். அது என்ன உணர்ந்து உள்வாங்கி படிப்பது? அதுக்கு தான் நான் இப்ப சொல்ல போற ஒரு நாட்டுப்புற கதை ரொம்ப ஒரு பொருத்தமான கதைன்னு நினைக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கதை. அச்சு வடிவம் பெறாமல் மக்களின் வாய்மொழி வாய்மொழியாக தலைமுறையாக சொல்லப்பட்டு வருகிற இந்த கதை. ஆனால் இந்த கதையின் மூலமாக கதை சொல்வதினால் என்ன பயன், கதை கேட்பதினால் என்ன பயன் என்பது காலம் காலமாக மனித சமூகத்திற்கு சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அந்த வகையிலான இது கதை. ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் நல்ல கதை சொல்லி, இன்னொருத்தர் நல்ல கதை கேட்கிறவர். இந்த கதை சொல்லிக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா அவருக்கு தூக்கம் பசி எல்லாம் மறந்து கதை சொல்றதுலேயே அவ்வளவு சுவாரஸ்யமா இருப்பாரு. இன்னொருத்தர் கதை கேட்கிறவர், அவரும் அப்படிதான், கதையை கேட்க ஆரம்பிச்சிட்டா அவருக்கு பசி தூக்கம் எந்த தாகம் எதுவுமே இருக்காது, அவ்வளவு சுவாரஸ்யமா கதை கேட்பாரு. இப்படி ரெண்டு பேர், இருவருமே திருவண்ணாமலைவர்கள். ஒரு நாள் இந்த கதை சொல்லி அந்த கதை கேட்பவனுக்கு ஒரு கதை சொல்றாரு. கதைன்னா சும்மா உட்கார வச்சு சொல்லல, நடந்துகிட்டே சொல்றாரு. இவர் அந்த கதை கேட்பவரும் அந்த கதை சொல்லி பின்னாடியே கதையை கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்க இவர் கதை சொல்ல ஆரம்பிச்சு இவர் கதை கேட்க ஆரம்பிச்சுட்டா இவங்க ரெண்டு பேரையும் யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா கதை சொல்லி சொல்லிக்கொண்டே கதையை போக கதை கேட்பவர் கேட்டுக்கொண்டே போறார். இப்படியே இவர்கள் நடந்து ரொம்ப தூரம் போயிடுறாங்க. இவர்கள் போய் 3-4 ஆகிவிடுகிறது. வீட்டுல தேட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேர் வீட்லையும். அடடா, என் வீட்டுக்காரர் நல்லா கதை சொல்வாரு, உன்னோட வீட்டுக்காரர் நல்லா கதை கேட்பாரு, இவர் கதை சொல்றதை கேட்டுட்டு உன் வீட்டுக்காரர் கூடவே போனார், இப்ப ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல, இவங்களை கண்டுபிடிக்கிறேன் என்று இரண்டு வீட்டார்களும் அந்த கதை சொல்லிகள் கதை கேட்பவர் போன திசை வழியே தேடி போறாங்க. நடந்து போறாங்க, ஊர் எல்லைகள் எல்லாம் தாண்டி போறாங்க. பார்த்தா அந்த ஊரோட எல்லையில ஒரு வயதான பெரியவர் உட்கார்ந்துருக்காரு. அந்த ஐயாட்ட கேட்கிறாங்க, ஐயா ஒரு 2-3 முன்னாடி ஒருத்தர் ரெண்டு இளைஞர்கள் இந்த பக்கம் ஒருத்தர் கதை சொல்ல ஒருத்தர் கதை கேட்டுக்கிட்டே போனதை பாத்தீங்களா? ஆமாமா, நான் கூட பார்த்தேன், இந்த பக்கமா தான் அந்த தம்பி போனாங்க. தம்பி இந்த பக்கம் போகாதீங்க தம்பி, காட்டு வழி அதாவது மிருகங்கள் இருக்கு அப்படின்னு. அவங்க கதை சொல்ற ஆர்வத்துல அந்த தம்பியும் கேட்கல, கதை கேட்கிற ஆர்வத்துல இந்த தம்பியும் கேட்கல, ரெண்டு பேரும் நடந்தேதாமா இந்த பக்கம் போனாங்க என்று அந்த பெரியவர் ஒரு திசையை கையை காட்டுறாரு. உடனே இந்த இரண்டு குடும்பத்தினரும் அந்த வழியா போறாங்க.
போனா அது ஒரு காட்டு பகுதியா இருக்கு. அந்த காட்டு பகுதிக்குள்ள போகையிலேயே கொஞ்ச தூரம் போனோன்னா ஒரு வயதான மூதாட்டி உட்கார்ந்துருக்காங்க, அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. திரும்ப அந்த அம்மாட்ட போய் கேட்கறாங்க, பாட்டிமா இந்த பக்கம் ரெண்டு இளைஞர்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போனாங்களே, நீங்க ஏதாவது பாத்தீங்களாமா? ஆமாம்மா பார்த்தம்மா. என்னம்மா நான் சொல்ல சொல்ல அந்த தம்பிகள் கேட்கவே இல்லைம்மா, இந்த பக்கம் போகாதீங்கப்பா விலங்குகள் எல்லாம் இருக்கு ஏதாவது அடிச்சிரும்னு சொன்னேன். அவங்க எங்க கேட்டாங்க, ஒருத்தர் அவ்வளவு அழகா கதை சொல்லிட்டு போனாரு, ஒருத்தர் அவ்வளவு அழகா போட்டுக்கிட்டே கூடவே போனாருமா. அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியுமா, அந்த அந்த பக்கம் பாருங்க ஒரு மரத்தடி இருக்கு, அந்த பக்கம் தான் உட்கார்ந்து இருந்தது மாதிரி இருந்துச்சு, அந்த பக்கம் எல்லாம் விலங்குகள் வருமா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா, நான் வீட்டுக்கு போயிட்டேமா அப்படின்னு அந்த பாட்டியம்மா சொல்றாங்க. உடனே ரெண்டு குடும்பத்தினரும் அந்த பாட்டி காட்டிய அந்த மரத்தடிக்கு போறாங்க. அங்க ஒரு கல் திடல் இருக்கு, பாத்தீங்கன்னா அந்த கல் திடலை சுற்றியும் வெறும் மனித எலும்புகள் கிடக்குது, கை எலும்பு கால் எலும்பு தலை எலும்புன்னு கிடக்குது. ரெண்டு குடும்பத்தினரும் பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க, அடடா பாருங்க இவ்வளவு பேரும் சொல்ல சொல்ல கேட்காம காட்டு வழியா வந்து இரவு பகல் பாராம இந்த இடத்துல உட்கார்ந்து அவர் கதை சொல்ல இவர் கதை கேட்க ஏதோ ஒரு விலங்கு வந்து ரெண்டு பேரையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு எலும்புகளை போட்டுட்டு போயிடுச்சு, இவ்வளவு துயரமான முடிவுக்கு வந்துட்டாங்களே என்று இரண்டு குடும்பத்தினர் ரொம்ப வருத்தமாயிட்டு, சரி என்னாச்சு வந்தவங்க வந்தாங்க கதை சொன்னாங்க கேட்டாங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு இறுதி சடங்குகள் செய்யணுமே என்ன செய்வது என்று ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லா எலும்புகளையும் எடுத்து ஒரு கூடையில போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வர்றாங்க. இப்போ ஒரு குழப்பம் வருது ரெண்டு குடும்பத்தினருக்கு, என்ன குழப்பம், இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேர், இரண்டு பேருக்கும் மனைவிகள் குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க, அப்படி இருக்கையில ரெண்டு பேரோட எலும்புகளை பிரித்து அவர்களுக்கான இறுதி சடங்குகளை செய்யணும். இப்ப எலும்பு எப்படி பிரிக்கிறது, மண்டை ஒட்டி எலும்புகள் ரெண்டு கிடக்குது, கை எலும்புகள் நாலு கிடக்குது, கால் எலும்புகள் இடுப்பு எலும்புகள்னு இப்படி இரண்டு மனிதர்களோட எலும்பு கலந்து போய் கிடக்குது. இதை வச்சு என்ன செய்யறது என்று குழம்பி கொண்டிருக்கல, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வயதான பெரியவர் வர்றாரு. என்னம்மா பிரச்சனைங்கிறாரு, ஒண்ணு இல்லைங்கய்யா, இப்படி ரெண்டு பேரும் போய் காட்டு வழியா போய் ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு சாப்பிட்டுச்சு, இப்ப ரெண்டு எலும்பு ஒன்னா சேர்ந்து போச்சு, இதுல யாரோட எலும்பு யாருன்னு பிரிச்சு எடுத்துட்டா எங்களுக்கு அந்த இறுதி சடங்குகள் செய்ய கொஞ்சம் வசதியா இருக்கும், ஆனா எப்படி பிரிக்கிறதுன்னா தெரியாம நாங்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அந்த பெரியவர் சொன்னா, இதுவா பெரிய விஷயம், இது சாதாரண விஷயங்கிறாரு. எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க, இதுன்னு எப்படி சொல்லிட்டீங்க, எப்படி இறந்து போன மனிதர்களோட எலும்பு எவனோட எலும்பு எதுன்னு எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும்னா, கவலையே படாதீங்க நான் அந்த ஒரு நிமிஷத்துல பண்றேன்னு அந்த பெரியவர் போய் ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. தண்ணி எடுத்துட்டு வந்து சொல்றாரு, இந்த எலும்புகள் மொத்தத்தையும் அள்ளி இந்த கூடைக்கு இந்த வாளிக்குள்ள போடுங்கிறாரு. எல்லா எலும்புகளையும் அள்ளி அந்த வாளிக்குள்ள போடுறாங்க. பாத்தீங்கன்னா அந்த வாளியில சில எலும்புகள் அப்படியே தண்ணீர் மேல மிதந்து கொண்டே இருக்கின்றன, சில எலும்புகள் அப்படியே தண்ணீர் அடியில தங்கி போய் விடுகின்றன. இப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, யாரோட எலும்பு யாருன்னு கேட்டீங்களா, இப்ப குழப்பமே இல்லை, மேல மிதந்துக்கிட்டு பாருங்க தண்ணி மேல, அது வந்து கதை சொன்னவனோட எலும்புகள், கீழே இருக்குது பாருங்க அடியில போய் கொஞ்சம் கனமான எலும்புகள் தங்கி போய் கிடக்கு பாருங்க, அது கதை கேட்டவனின் எலும்புகள்ங்கிறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியமா போகுது, அது எப்படி கரெக்டா சொல்றீங்க, மிதக்கிறது தான் கதை சொன்னவனின் எலும்பு, உள்ள அமிழ்ந்து போய் கிடக்கிறது கதை கேட்டவனின் எலும்புன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது என்று அந்த பெரியவரிடம் கேட்ட போது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், ஒண்ணு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, கதை சொன்னவன் தன் மனதில் காலங்காலமாய் தேக்கி வைத்திருக்கிற எண்ணங்களை ஏக்கங்களை கவலைகளை துயரங்களை ஒருத்தட்ட கதையா சொல்றான், கதை சொல்ல சொல்ல அவன் மனதில் உள்ள பாரம் எல்லாம் இறங்கி போயிருது, அதனால இயல்பாகவே அவனது மனபாரமும் சரி உடல் பாரமும் சரி அவன் எலும்புகளின் கனமும் குறைந்து போய் விடுகிறது, அதனாலதான் தண்ணீர்ல போட்டவனையே அந்த கதை சொன்னவனின் எலும்புகள் நீரில் மிதக்கின்றன. இந்த உள்ள அமிழ்ந்து போய் கிடக்குது பாரு எலும்பு, அது கதை கேட்டவனோட எலும்பு, இவன் சொன்ன கதைகளில் உள்ள துயரங்கள் துக்கங்கள் ஏக்கங்கள் ஏமாற்றங்கள் கவலைகள் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு அந்த கதை கேட்டவனின் மனமும் அவனோட உடம்பும் எலும்புகளும் கனத்து போய் விடுகின்றன, அதனால அவனோட எலும்பு கனம் தாழாமல் தண்ணீரின் கீழ்ப்பகுதியில் போய் தங்கிவிட்டன, இதுதான் என்று அந்த பெரியவர் சொன்னதாக ஒரு நாட்டுப்புற கதை இருக்கிறது. அன்பான பேராசிரியர் பெருமக்களே, இந்த நாட்டுப்புற கதையின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்வது, கதை என்பது வெறும் எழுத்துக்களால் சொல்லப்படுகிற ஒரு கோர்வையோ ஒரு தனி மனிதனின் அனுபவமோ அல்ல, அதையும் தாண்டி ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் ஏதோ ஒரு கணத்தில் நிகழ்கிற கடந்து போகிற ஏதோ ஒரு சம்பவங்களின் கோர்வைகள் தான் புனைக்கதைகள் என்கிற பெயரில் காலங்காலமாக படைக்கப்பட்டு கொண்டே வருகின்றன. எத்தனை நூற்றாண்டுகளாய் கதைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன, எழுதப்படுகிற கதைகளை யாரோ படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க, ஆனால் பொதுவாகவே கதைகளை படிக்கும் போது நமக்கென்று சில புரிதலும் தெளிவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏனென்றால் ஒரு படைப்பாளவன் என்பவன் காலத்தின் கண்ணாடி, ஒரு காலத்தின் கண்ணாடியாக தான் ஒரு படைப்பாளன் எழுதினாலும் கூட ஒவ்வொரு படைப்பாளனுக்கும் ஒவ்வொரு புரிதலும் ஒவ்வொரு விதமான அரசியல் தெளிவும் சமூக பார்வையும் இருக்கிறது. இதை நீங்க எல்லாரும் ஒத்துக்குவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தையும் இந்த சமூகத்தில் உள்ள ஏதோ ஒரு காரணி ஏதோ ஒரு சம்பவம் தான் அவனை எழுத வைக்கிறது. அப்படி இருக்கும்போது எழுதுகிற ஒவ்வொரு படைப்பிலும்
தன்னை பார்ப்பதை போலவே ஒரு படைப்பாளன் சமூகத்தையும் பார்க்கிறான். வாசகன் கூட சாதாரணவன் அல்ல. படைப்பாளன் எதை எழுதினாலும் அதை அப்படியே வாங்கி கொள்ள வேண்டும் என்கிற எந்த தேவையும் அவசியமும் எந்த வாசகனுக்கும் கிடையாது. ஆனாலும் கூட ஒரு படைப்பின் தரத்தை சரியான வகையில் தீர்மானிப்பவனாக வாசகனே இருக்கிறான் என்பதை நான் முழுமையாக நம்புகிறவன். அந்த வகையில் எந்த ஒரு படைப்பை, புனைக்கதையை, அது சிறுகதையாகட்டும், கவிதையாகட்டும், நாவலாகட்டும், எதை படித்தாலும் அது படிக்கிற வாசகனின் மனதில் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். அதாவது அதான் ரொம்ப அழகா கூட ஒரு கவிஞர் பாலா சொல்லுவாரு, ஒரு நல்ல கவிதைனா எப்படி இருக்கணும்னா, நீ விட்டு விட்டு போன பின்னும் நீ ஒரு கவிதையை எடுத்து படிக்கிற, படிச்சுட்டு போயிடுற, நீ விட்டு விட்டு போன பின்னும் உன் விரல் தொட்டு பேசுவதுதான் நல்ல கவிதை அப்படின்னு இருப்பாரு இலக்கிய விமர்சகரும் கவிஞருமான பேராசிரியர் பாலச்சந்திரன் எனப்படுகிற பாலா அவர்கள். அதே போல கவிஞர் இன்குலாப் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, ஒரு நல்ல படைப்பு படிக்கிற வாசகனோடு எப்படி உறவாட வேண்டும், படிக்கிற வாசகன் மனதில் எப்படியான தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதை கவிஞர் இன்குலாப் அழகா சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்வாருன்னா, ஒரு ஷூவுக்குள் மாட்டிக்கொண்ட மண்துகள் மாதிரி ஒரு நல்ல படைப்பு, நீ நடந்தாலும் நீ உட்கார்ந்தாலும் நீ படுத்து கிடந்தாலும் உன்னோடு நெருடிக்கொண்டே இருக்க வேண்டும் பாரு. அந்த வார்த்தைகள் அந்த அனுபவம் ரொம்ப நுட்பமானது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாக்ஸ் மாட்டையில அது ஒரு சின்ன மண்துகளா இருக்கலாம், அதோட சேர்த்து மாட்டிட்டோம்னா அது நமக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளோட நினைவில் நம்மளோட ஒவ்வொரு செய்கைகளிலும் நமக்குள் நெருடிக்கொண்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு செய்கையிலும் நம்மோடு ஏதோ ஒரு வகையில் வினை புரிந்து கொண்டே இருப்பது தான் ஒரு நல்ல படைப்புக்கான அழகும் அர்த்தமும். அப்படியான நல்ல படைப்புகளை காலம் காலமாக நிறைய படைப்பாளிகள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி ஆரம்பத்தில் நானும் மற்ற படைப்பாளிகள் போல கவிதை வழியாக தான் கதைக்குள் வந்தேன். கவிதை எழுதி கொண்டிருக்கிற நான் ஏன் கதைக்கு வருகிறேன், கதை எழுதி கொண்டிருந்த நான் ஏன் பின்னாடி சிறுவர் இலக்கியம் எழுதினேன், சிறுவர் இலக்கியம் எழுதி கொண்டிருந்த நான் பிறகு ஏன் ஹைக்கு கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் என்பதற்கெல்லாம் பெரிய காரணங்கள் எதுவும் இல்லை. எனக்கு பிடிச்சிருந்தது, அது எழுதலாம்னு தோணுச்சு, எழுதி பார்த்தேன், நிறைய பேர் நல்லாவும் இருந்ததுன்னு சொன்னதுனால தொடர்ந்து அந்த தளத்தில் எழுதுறேன். எந்த ஒரு படைப்பாளனையும் கட்டாயப்படுத்தி இதை எழுது என்று சொல்லவே முடியாது. சில பேர் கூட என்ன அடிக்கடி நான் எதிர்கொள்கிற ஒரு கேள்விகளில் ஒன்று, நீங்க ஒரு சம்பவத்தை பாக்குறீங்க, அதை கவிதையா எழுதணும்னு நினைப்பீங்களா, இல்ல கவிதையா எழுதணும்னு நினைப்பீங்களா, இல்ல ஹைக்குவா எழுத நினைப்பீங்களா, இல்ல சிறுவர் கதைகளுக்காக எழுதணுமா, எப்படி எதை நினைப்பீங்க அப்படிங்கிற கேள்விய நான் பல கூட்டங்களில் பல முறைகளில் நான் எதிர்கொண்ட ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் வந்து நான் சொல்லல, நான் எதை எப்படி எழுதுவது என்பது நான் ஒருபோதும் தீர்மானிப்பதே இல்லை. நான் பார்க்கிற காட்சியும் நான் சந்திக்கிற ஒரு நிகழ்வும் தான் தன்னை எப்படி எழுத வேண்டும் என்று என்னை நிர்பந்திக்கிறது. அப்படி நான் பார்க்கிற காட்சிகள், அது ஹைக்கு கவிதையாகவா அல்லது சிறுவர் இலக்கியமாகவா அல்லது ஒரு கட்டுரையாகவோ, எந்த வடிவத்தில் இதை கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று அந்த சம்பவமும் அந்த காட்சியும் தான் என்னை எழுத தூண்டுகிறது ஒழிய நான் அதை இப்படிதான் எழுதுனேன், இந்த சம்பவத்தை ஹைக்குவா தான் எழுதுனேன், இந்த சம்பவத்தை சிறுகதையா தான் எழுதணும் என்று எதையுமே நான் வரையறுத்துக் கொள்வதே இல்லை. அப்படி நான் எழுதிய 11 சிறுகதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பாக இருளில் மறையும் நிழல் என்கிற தொகுப்பு கடந்த 2017 வெளியானது. அந்த தொகுப்பு கதையான அந்த இருளில் மறையும் கதை வந்து எனக்கு நான் எழுதின கதைகளில் ரொம்ப ஒரு முக்கியமான கதைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை அந்த கதை எடுத்து பேசியிருக்கு. அதனால தான் அந்த கதையை ரொம்ப முக்கியமான கதைன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த இருளில் மறையும் கதை என்ற கதை 2014 கவிஞர் கந்தர்வன் அவரோட மறைவுக்கு பிறகு நடத்தப்பட்ட ஒரு சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற கதை. அந்த கதையோட ரொம்ப சுருக்கமா சொல்லிடுற அந்த கதையை, அது என்னன்னா, ஒரு கட்டண கழிப்பறையில் வேலை செய்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு இளைஞனின் கதை. ஒரு வறுமையான குடும்பத்துல பிறந்த இளைஞன், அவன் பேரு கதிர்வேலு. அவங்க அம்மா சின்ன வயசுல இறந்துடுறாங்க, அப்பா தான் கஷ்டப்பட்டு அவனுக்கு அவன் தம்பி தங்கிகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு +2 படிச்சு பாஸ் பண்றான், கல்லூரி படிக்கணும்னு ஆசை, ஆனா குடும்ப வறுமை, அப்பா ஒருத்தரால அப்பாவோட வருமானம் குடும்பத்துக்கு போதல, இவன் படிக்க போயிட்டான தம்பி தங்கச்சிகள் படிப்பு தடப்படணுங்கிறதுக்காக ஒரு நகராட்சியில் உள்ள ஒரு முதலாளி கிட்ட போய் ஒரு வேலை கேட்கிறாரு. அவருக்கு வந்து அந்த நகராட்சியில உள்ள அந்த பேருந்து நிலையத்துல ஒரு 4-5 கடைகள் அவர் வச்சு, டீ கடை, ஸ்வீட் ஸ்டால், செல்போன் ரீசார்ஜ் கடை, இது மாதிரி 4-5 கடைகள் வச்சிருக்காரு. அவரு கட்டண கழிப்பறையும் அவரு குத்தகை எடுத்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பையனுக்கு அந்த கட்டண கழிப்பறையில ஒரு வேலை கொடுக்குறாரு. கட்டண கழிப்பறை வேலை என்பது வார்த்தைகளால் சொல்லிவிடலாம், அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கட்டண கழிவறையில் வேலை செய்யும்போது பலவிதமான அவஸ்தைகளையும் ஒரு அனுபவத்தையும் நம்ம சந்திக்க எதிர்கொள்ள நேரிடும். பொதுவாக சிலருக்கு சாப்பிடும்போது மலம்னு சொன்னாலே கூட கூச்சப்படுறவங்க எல்லாம் சில பேர், ஐயோ சாப்பிடும்போது அந்த வார்த்தையை சொல்றீங்களே,
அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து இருக்கோம். ஆனால் ஒரு மலம் நவீன கட்டண கழிப்பறையிலே உட்கார்ந்து வேலை செய்கிற ஒருவன் எப்போ சாப்பாடு போக முடியும்? அங்கதான் உட்கார்ந்து சாப்பிடணும். அதுவும் வந்து கட்டண கழிப்பறையில் ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகள் வந்து அங்க போய் சந்தித்தவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா பொதுவாகவே நமது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவின் பல இடங்களுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கேன். இந்த பொது கழிப்பறைகளை என்றாலே ரொம்ப சரியான பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப மோசமானதா இருக்கும். அதை பார்த்து பார்த்து தான் வீடுகளில் உள்ள கழிப்பறைகள் கூட பல பேர் கட்ட தயங்குறதுக்கு காரணம் இந்த பொது கழிப்பறையில இருக்கிற அசுத்தம், அங்க உள்ள சூழலை பார்த்து தான் பல பேர் அதை தவிர்க்கிறாங்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இன்றைக்கு பல குடும்பங்களில் வந்து வீடுகளிலேயே கழிப்பறை கட்டுற ஒரு வசதிகளோட இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படி நவீன கட்டண கழிப்பறையில் வேலை செய்ய அந்த இளைஞன் போறான், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுல என்னன்னா தினமும் காலையில அந்த கட்டண கழிப்பறையை கிளீன் பண்றதுக்காக ஒரு வயதான ஒரு மூதாட்டி வர்றாங்க. அந்த அம்மா தான் கிளீன் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஊதியத்தை அந்த முதலாளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த பையனுக்கு இந்த கட்டண கழிப்பறை வேலையை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற அந்த இன்னொரு ஸ்வீட் ஸ்டாலுக்கோ அல்லது செல்போன் ரீசார்ஜோ கடைக்கு மாறி இருந்த வேலையை மாத்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம தட்டி போய்கிட்டே இருக்கு. அந்த கட்டண கழிப்பறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பாட்டியம்மா திடீர்னு வேலைக்கு வராம போயிடுறாங்க. பார்த்தா இந்த பையன் போய் கட்டண கழிப்பறைக்கு வர்றவங்கலாம் ஒரே கம்ப்ளைண்டா பண்றாங்க. என்னப்பா உள்ள ஒரே இதா இருக்கு, நாத்த அடிக்குது, உள்ளேயே போக முடியல, இப்படி மோசமா வச்சிருக்கீங்கன்னு சத்தம் போடுறாங்க. இவன் போய் சொல்றான் அந்த தனக்கு வேலை கொடுத்த முதல்ல ஐயா இப்படி இருக்குன்னு. என்னப்பா பண்றது அந்த அம்மா திடீர்னு வரல, யாராவது தான் பாக்கணும், ஏதாவது பண்ணுங்கிறாரு. இவனால பொறுத்து பொறுத்து பாக்குறான். அந்த அம்மா ரெண்டு நாளா வர வேற வழியே இல்லாம, ஏன்னா அவ்வளவு சுகாதாரம் மோசமா இருந்தா உள்ள போறவங்கலாம் திட்டிட்டு போறாங்க, போயிட்டு வந்து திட்டுறாங்க. என்ன பண்றதுன்னு இவனே பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துட்டு போய் பினாயில் எடுத்துட்டு போய் அதை கொஞ்சம் கொஞ்சமா கழுவி அதை சுத்தப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கான். இப்படியே போகுது. அவனால அங்க உட்காந்து சாப்பிடவே முடியல தினமும். ஏன்னா உள்ள போனவங்க அந்த கழிப்பறைக்கு போகும்போது அங்க வருகிற சத்தம், அந்த துர்நாற்றம் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு வயித்தப்பட்டது. நாலஞ்சு நாள் சாப்பிடாமே கூட இருக்கான். ஆனாலும் பசியில தவிர்க்க முடியாம திரும்ப சாப்பிட பழகிறான். இப்படியே அவனோட சூழல் போய்கிட்டே இருக்கு. போய் முதலாளிட்ட ஒரு நாள் கேட்கிறான், ஐயா என்னால இங்க இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு மாத்தி வேற ஏதாவது கடையில வேலை கொடுங்களேங்கிறான். பொறுத்துக்கப்பா, அந்த ஸ்வீட் கடையில வேலை பார்க்குற தம்பி வந்து ஏதோ அவனுக்கு ஏதோ வெளியூர்ல வேலை கிடைச்சி போறேங்கிறான். இன்னும் ஒரு 15-20 நாளில் அவன் போனவனா உனக்கு அந்த வேலையை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இவனுக்கு ஒரு நம்பிக்கை, பரவாயில்ல இந்த கஷ்டமான வேலையை விட்டாலும் வேற இடத்துக்கு நம்ம போக முடியாது, இப்போதைக்கு நம்ம குடும்ப வறுமைக்கு இந்த வேலை தான் நமக்கு பாதுகாப்பா இருக்குன்னு அந்த கதிர்வேலு அந்த கட்டண கழிப்பறையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு மாதம் அந்த 15-20 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. திடீர்னு ஒரு நாள் என்னன்னு கேட்கலான்னு போய் கேட்கும்போது அந்த முதலாளி சொல்றாரு, அவரோட உதவியாளர் திட்டுறாரு, ஏன்பா இந்த பையனை தான் மாத்தி விடுறோம்னு சொல்லியிருந்தோம்ல, நீ அப்பவே சொல்லியிருக்கலாம்னு, நான் வேலைகளை மறந்தே தொலைஞ்சிட்டேன், அந்த இடத்துக்கு வேற ஒரு பையனை வேலைக்கு வச்சுட்டேன்ப்பா, இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கதிர்வேலு கிட்ட சொல்றாரு, தம்பி தப்பா எடுத்துக்காத, நான் உன்னோட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டுன்னு இந்த வேலை அவசரத்துல நான் மறந்துட்டேன், நீ கட்டண கழிப்பறையிலே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இரு, கண்டிப்பா நான் அடுத்த வேலை வரும்போது மாத்தி விடுறேங்கிறான். இந்த பையனு வேற வழி இல்லாம தினமும் அந்த கழிப்பறையை இவனே கிளீன் பண்ணிக்கிட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு சம்பளத்துல இருந்து ஒரு 200 ரூபா கூட போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கிளீன் பண்றால காலையில ஒரு பாட்டி கொடுக்குற சம்பளம் இல்லைங்கிறதால இவனுக்கு கொடுக்குறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறான். திடீர்னு ஒரு நாள் வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போறதுக்காக பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போறதுக்காக பஸ்ஸில் நிற்கிறான். அவன் அந்த அவன் போகிற பஸ்ஸுக்கு பக்கத்து பஸ்ஸில் அந்த கழிப்பறை சுத்தம் பண்ண அந்த பாட்டி உட்காந்துருக்கு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஐயோ இந்த கழிவு தானே, இந்த கழிவு வராதனால தானே நமக்கு இவ்வளவு கஷ்டம்னு அங்கேருந்து ஓடுறான். பாட்டி, என்ன பாட்டி இப்படி பண்ணிட்ட, நீ பாட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாலும் ஒழுங்காக தானே வந்துகிட்டு இருந்த, ஏன் திடீர்னு நின்றுட்ட அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, நான் எங்கே நின்னேன், உன்னால தான் நின்னேன் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னால் நின்னியா, நான் என்ன பண்ணேன், நீ வராம தான் உன் வேலையை சேர்த்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், உன்னை யாரு வர வேண்டான்னு சொன்னா. அட நீ வேறப்பா, நீ தான் டெய்லி அழகா ரீயே கிளீன் பண்ணிக்கிற, ஒரு நாள் நான் உடம்பு சரியில்லைன்னா அடுத்த நாள் வந்த பொருள் உன்னோட முதலாளியோட அந்த ஆள் தான் சொன்னா அந்த தம்பியை பாத்துக்கிறேன்டா, நீ இனிமே வேலைக்கு வர வேண்டான்ட்டான், நான் பொழப்பு இல்லாம இப்படி அலைஞ்சுக்கிட்டு வீடு வீடு வீட்டுக்கு வீடு பெருக்கி கூட்டிக்கிட்டு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், உன்னாலதான் எனக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த பாட்டி. இந்த கதிர்வேலால நம்பவே முடியல. இங்க பாடுறா பாட்டி வேலைக்கு வரல, அதனால இந்த நம்ம சேர்த்து பாட்டுக்கிட்டு இருந்தா பாட்டியை வர வேண்டாம்னு இவங்க தானே சொல்லியிருக்காங்கன்னு கோபமும் ஆத்திரமா வருது. நாளைக்கு காலையில முதலாளி வீட்டுக்கு போய் ஏன் இப்படி பண்ணாருன்னு இதைவற்ற கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு கோபம் கோபமா வீட்டுக்கு போயிடறான். அன்னைக்கு அடுத்த நாள் காலையில நேரத்தோட கிளம்பி முதலாளி வீடு அவனுக்கு தெரியும், அந்த நகரத்தோட ஒரு பகுதியில ஒரு மையமான பகுதியில இருக்கு. முதலாளி வீட்டுக்கு வேக வேகமா வர்றான். வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டு பக்கத்துல வர்றான். வீட்டோட பக்கத்துல இருக்க ஒரு வரந்தாவில உட்காந்து முதலாளியும் அவனோட உதவியாளர் பேசிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, என்னப்பா கதிர்வேலி இப்ப ஒழுங்கா வேலை செஞ்சிட்டு இருக்கானா, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப சுத்தமாவே கழிப்பறையில் காலையில ஒரு தரம் கிளீன் பண்றான், சாயந்தரம் ஒரு தரம் பண்றான், யாரும் இப்ப கம்ப்ளைண்ட் பண்றதே இல்லை, ரொம்ப நீட்டா வச்சுக்கிறான் அப்படின்னா. அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த ஜாதி பையங்கள்லாம் அதெல்லாம் நல்லா தான் செய்வாங்க, அதனாலதான் நான் அந்த பையன் அங்கேயே வச்சிருக்கேன், அந்த கிழவியை கூட வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன், அவங்க எல்லாம் நல்லா தான் செய்வாங்க என்று அந்த ஜாதிய திமுறோடு அவர் சொல்றதை கேட்டு கதிர்வேலுக்கு ரொம்ப
அதிர்ச்சி ஆயிருது. அடா பாவீங்களா, இப்படி நீங்க திட்டம் போட்டே தான் பண்ணிட்டு தான் பாட்டியை வேண்டான்னு சொல்லிட்டு என்ன இந்த வேலையை செய்ய சொன்னீங்களா என்கிற ஒரு பேரதிர்ச்சியோட அந்த இளைஞன் ரொம்ப கோபம் மாத்திரமா வருது. ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். விறுவிறு விறுவிறுன்னு அந்த பெரிய மாளிகை வீடு, அந்த முதலாளியோட அந்த வீட்டோட நடுக்கூடத்தை நோக்கி வேகமா ஓடிப்படுறான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த முதலாளியும் அவரோட உதவியாளர் பேசுகிறாங்க. ஏதோ ஒரு மாதிரியான வாடை வருது. என்னடா இது வாடை வருதுன்னு பார்த்தா நடுக்கூடத்துல நின்று திரும்பி நிக்கிறான். திரும்பி நின்று ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான் கதிர்வேலு. வேக வேகமா இந்த முதலாளியும் அந்த உதவியாளரும் என்னடா டே என்னடா பண்ற என்னடா பண்றன்ட்டு ஓடியாடுறாங்க. அவங்க வேகமா ஓடியாடும் போது அந்த கதிர்வேலுவின் பின்னிருந்து வந்த அந்த சிறுநீர்ல வந்து வலிக்கு ரெண்டு பேரும் பொத்துன்னு விழுகிறாங்க. அது கூட அந்த இருளின் மறையும் நிழல் என்கிற அந்த என்னோட கதையை முடிச்சிருப்பேன். இந்த கதையை படிச்சுட்டு நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப காரசாரமா விவாதம் பண்ணவங்கலாம் நிறைய பேர் உண்டு. அந்த கதைகளில் நான் சொல்லியிருக்கிற அந்த மலவாடை அடிப்பது பத்தியோ அந்த நிறைவாக அந்த கதையின் நிறைவாக கதிர்வேலி என்கிற இளைஞன் அந்த வீட்டின் நடுக்கூடத்தில் நின்று தனது எதிர்ப்பாக தனது கோபமாக சிறுநீர் கழித்ததை பத்தியோ அதெல்லாம் அப்படி எப்படி செய்யலாம், அதெல்லாம் நல்ல பழக்கமா என்று வேறு வேறு கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் இந்த கதையை சொல்வதற்கு முன்பே சொன்னது போல எதையும் அனுபவித்தால்தான் அதோட வழி என்னவென்று எவருக்கும் புரியும். சில விஷயங்களை உணர்ந்து உள்வாங்கி எழுதலாம், ஆனால் சில வழிகள் பிரத்யேகமானவை. தலைவலியும் பல்வழியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்று நாம் சொல்லலாம். ஆனால் பிரசவ வழி என்பது ஒரு பெண்ணாக பிறந்த பெண்ணுக்கு தான் அந்த வழி என்னவென்று தெரியும் என்பது போல ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒருவனால் தான் அந்த தலித் என்பதற்கான வழியை உணர முடியும். அப்படியான வழியை உணர்ந்த ஒருத்தவனின் குரலாக தான் நான் இந்த இருளில் மறையும் நிழல் என்கிற கதை வந்து நான் எழுதிய கதை என்று சொல்ல மாட்டேன். நான் என்னோடு பழகிய ஒரு நண்பவரின் வாழ்வியல் அனுபவம் தான். இந்த கதையை எழுதுவதற்கு முன்னால் ஒரு ரெண்டு நாள் அவரோட போய் அந்த கழிப்பறையில இருந்தேன். உண்மையில் அந்த இரண்டு நாளும் நரக அவஸ்தை தான். அந்த கழிப்பறைக்குள்ள போனவங்க அந்த உள்ள போனவன எழுகிற சத்தம் அந்த துர்வாடை எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு மாதிரியான ஒரு அவசியத்தை தரும். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் மலக்குடல் இருந்தாலும் கூட கழிவறைக்குள் தான் நம்ம அதை வெளியேற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பற்றி வெளியே பேசுவதோ பொதுத்தளத்தில் விவாதிப்பதோ என்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் தந்திருக்கிற வசதியில் கழிவறைகளை பயோமெத்தடில வெளியேற்றுகிற வாய்ப்புகள் வந்துவிட்டது. ஆனால் இன்னமும் இந்தியா தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் தான் மனித கழிவை மனிதரே அகற்றுகிற ஒரு இழிநிலை இன்னமும் தொடர்கிறது. இது நிச்சயம் மாற்றப்பட வேண்டிய ஒரு சமூக அவலம். அதே போல பல அவலங்கள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒரு எழுத்தாளன் தனது எழுத்தின் வழியாக சொல்லும் போதுதான் படிக்கிற வாசகர் மனதில் அது ஒரு தாக்கத்தை உருவாக்கி இப்படியான சமூக ஏற்றத்தாழ்வுகளை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பிறப்பின் பெயரால் ஜாதியின் பெயரால் நடக்கப்படுகிற துயரங்களை களைய வேண்டும் என்கிற உள்ளுணர்வு எழுத்தாளனுக்கு இருப்பது போல படிக்கிற வாசகன் மனதிலும் அப்படியான விதை விழ வேண்டும். அதற்கான புள்ளிகளை ஒவ்வொரு படைப்பாளனும் காலங்காலமாக படைத்து கொண்டே இருக்கிறான். எழுத்தாளர் ஜெயகாந்தன் ரொம்ப அழகா சொல்வாரு, ஒரு நாவல் என்பது கதவை திறந்து கொண்டு வாசலில் நின்று கொண்டு இந்த பரந்த உலகத்தை இரண்டு கண்களாலும் பார்ப்பதை போன்றது ஒரு நாவல். சிறுகதை என்பது ஜன்னலின் வழியே இந்த சமூகத்தை ஏதாவது ஒரு குறுக்கு வெட்டு தோட்டத்தில் நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை பார்ப்பது என்று சொல்வார். அப்படி நாவலாகவும் இல்லாமல் சிறுகதையாகவும் இல்லாமல் கவிதையாகவும் இன்னும் பல சிந்தனைகளாகவும் நமது படைப்புகளை காலம் காலமாக நாம் தந்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு படைப்பும் சமூகத்தின் தேவை கருதியது. சில எழுத்தாளர் கூட சொல்லுவாங்க படைப்பில் அரசியல் கூடாது, படைப்பாளனுக்கு அரசியல் தேவையில்லை. அப்படியெல்லாம் சொல்கிறவர்களுக்கும் ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு அரசியல் புரிதல் இருக்கிறது. ஏனென்றால் நாம் சாப்பிடுகிற அரிசியின் விலையை அரசியல் தான் தீர்மானிக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு படைப்பாளன் எழுதுகிற எழுத்தையும் அவன் வாழ்கிற சமூகமும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தை வழிநடத்துகிற ஒரு அரசியலும் தான் தூண்டுகிறது என்பதில் உறுதியான திடமான நம்பிக்கை உடையவன் நான் என்பதால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் எழுதி கொண்டிருக்கிற நான் எழுத போகிற எல்லா எழுத்தையும் இந்த சமூகமும் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதர்களுமே எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது 3 வரியிலான ஹைப்பு கவிதையா அல்லது 15 வரிகளிலான புது கவிதையா அல்லது 6-7 பக்கங்கள் கொண்ட சிறுகதையா இல்லது 150-200 பக்கங்கள் கொண்ட நாவலா என்பதையெல்லாம் நான் ஒருபோதும் தீர்மானிப்பதே இல்லை. எழுத்துதான் என்னை தீர்மானித்துக் கொண்டே இருக்கிறது. கவிதைகள் சிறுகதைகள் என்று எழுதி கொண்டிருந்த நான் சிறுவர் இலக்கியம் எழுத வந்ததற்கான ஒரு முக்கிய காரணம் உண்டு. அதை மட்டும் சொல்லி எனது உரையை நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு பிறகு ஏதாவது உங்களோட கேள்விகள் இருந்தால் அதற்கும் பதில் சொல்ல காத்திருக்கிறேன். நான் 1990களில் புதுக்கோட்டை மாவட்ட அறிவொளி இயக்கத்தில் ஒரு களப்பணியாளராக வேலைக்கு சேர்ந்தேன். அப்பெல்லாம் எனக்கு கவிஞருங்கிற ஒரு மாதிரி ஒரு கர்வம். அப்போ ஒரு கவிதை நூலும் போட்டிருந்தேன். கிராமங்களுக்கு போய் நான் எழுதிய கதைகளையும் கவிதைகளையும்
அந்த எழுத்தறிவு பெற்ற மக்கள்கிட்ட ரொம்ப ஆர்வம் படிப்பேன். அதை ரொம்ப விரும்பி கேட்பாங்க நிறைய பேர், ரொம்ப நல்லா இருக்கு கதை, ரொம்ப நல்லா இருக்கு கவிதை அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இதுல என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டா ஒரு மாதிரி முடிப்பாங்க, என்னடா நம்ம தமிழ்ல தான் கதை எழுதுறான், தமிழ்ல தான் கவிதை எழுதுறான், ஆனா மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது என்று யோசித்த போதுதான் ஒன்று தெரிந்தது. சாதாரண எளிய மக்களுக்கும் புரிய வேண்டும் என்றால் எளிய மொழியில், குழந்தை மொழியில் எழுத வேண்டும். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வார்த்தைகளில், சின்ன சின்ன வாக்கியங்களில் கதைகளை எழுதும் போது அவர்கள் இன்னும் எளிமையாக புரிந்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையில தான் நான் சிறுவர் இலக்கியத்தின் பக்கமாக வந்தேன். அப்படி இன்றைக்கு சிறுவர் இலக்கியத்தில் ஒரு 18 நூல்களை எழுதியிருக்கிறேன். அதுல கடந்த 2021 ஆண்டு மத்திய அரசின் பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற எனது அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்கிற தொகுப்பு வந்து முழுக்க முழுக்க குழந்தைகள் உலகம் சார்ந்த ஒரு தொகுப்பு. ஏனென்றால் எழுதுவது எளிதல்ல, அதிலும் குழந்தைகளுக்கு எழுதுவது என்பது அதைவிட கடினமானது. பொதுவாகவே சொல்லுவாங்க, எழுதுவதை விட குழந்தைகளுக்கு எழுதுவதுதான் இரண்டு மடங்கு விளைவாங்க. அது என்னன்னா, குழந்தைகளுக்கு எழுதும் போது எளிய மொழிகள் எழுதின, குழந்தைகளுக்கு புரிகிற மொழியில் குழந்தை மனதோடு எழுத வேண்டும். அப்படி எழுதும் போதுதான் குழந்தைகளுக்கும் பிடித்தமான எழுத்தாக இருக்கும். அந்த வகையில் காலங்காலமாக குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டு வந்த பல்வேறு கதைகளை நான் மறுவாசிப்பு செய்து இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்காக மாற்றி எழுதியிருக்கிறேன். அந்த தொகுப்பில் இருக்கிற 16 கதைகளில் கிட்டத்தட்ட ஒரு 6 கதைகள் காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்த கதைகள். அந்த கதைகளை இன்றைய தலைமுறை இளைய குழந்தைகள் எப்படி உள்வாங்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் எனது அந்த தொகுப்பில் உள்ள பல்வேறு கதைகளின் சாரம்சம். அந்த தொகுப்புல கட்டை விரலின் கதை அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பேன். அந்த கதையோட என்னன்னா, ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, அது வந்து நம்ம காலங்காலமா கேள்விப்பட்ட கேள்விதான், ஏகலைவனின் கட்டை விரல் நம்ம கேட்டிருக்கோம். துரோணாச்சாரியார் அவற்ற வில்வித்தை பயிற்சி எடுக்காவிட்டாலும் கூட அர்ஜுனனை விட எங்கே ஏகலைவன் பெரிய வில்வித்தை வீரனாக வந்து விடுவான என்று அவனது கட்டை விரலை தட்சணையாக கேட்ட கதை அப்படின்னு நம்ம புராணங்கள்ல இதெல்லாம் படிச்சுட்டு வர்றான். ஆனால் உண்மையில் நான் மறுவாசிப்பு செய்து எழுதிய இந்த கட்டை விரலின் கதையில் அதெல்லாம் துரோணாச்சாரியார் வந்துட்டு வந்து அவருக்கு தட்சணையெல்லாம் கொடுக்கல, ஏகலைவன் தனது கட்டை விரலை தர முடியாது, ஏனென்றால் வேட்டுவ குலத்தில் பிறந்தவன் என்று எனக்கு நீங்க வில்வித்தை பயிற்சியை தர மறுத்தீர்கள், உங்களுக்கே நான் தட்சணை தரணும் என்று ஏகலைவன் மறுத்ததாகவும், ஆனால் வீரர்கள் புடைசூழ ஏகலைவனின் கட்டை விரல் வலுக்கட்டாயமாக வெட்டப்பட்டது, இன்னமும் நீதி கேட்டு துடித்து கொண்டே இருக்கிறது அந்த ஏகலைவனின் கட்டை விரல் என்று எனது அந்த கதையை முடிச்சிருப்பேன். அந்த வகையில் காலங்காலமாக சொல்லப்பட்ட, வழி வழியாக சொல்லப்பட்ட இலக்கியங்களை சமகாலத்திற்கு தேவையான புதிய சிந்தனையோடும் புதிய மாற்றங்களோடும் படைப்பாளர்கள் அணுக வேண்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன கால வகையிலான என்று காலம் காலமாக நாம் சொல்லப்பட்டு வருகிற ஒரு வரலாற்றை மனதில் கொண்டு, இலக்கியங்கள் என்பவை காலத்தின் கண்ணாடிகள், ஒரு படைப்பாளன் என்பவன் காலத்தை பிரதிபலிக்கிற கண்ணாடி. எப்படி நம் முகத்தை கண்ணாடியில் தண்ணீரில் பார்த்து நாம் பெருமிதம் கொள்கிறோமோ, ஒரு மகிழ்ச்சி அடைகிறோமோ, அப்படி எழுதுகிற எழுத்திலும் இந்த சமூகமும் பிரதிபலிக்க வேண்டும். அப்படியான எழுத்துக்களை எழுதுகிற வாசிக்கிற வாசகர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்புமிக்க இணையவழி இணைப்பில் இணைந்திருக்கிற அனைத்து பேராசிரியர் பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி, சுவாசிப்பதால் வாழ்கிறோம், வாசிப்பதால் வளர்வோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, ஒரு சிறப்பான உரை. கதை கேட்காத, கதை சொல்லாத யாரும் ஒரு கதையை எழுதிவிட முடியாது. அந்த வகையில் கதையும் கதை சொல்லிகளும் தான் எழுத்தும் எழுத்துக்கும் காரணமாக ஆகின்றனர். எனவே அந்த வகையில் என்னை எழுதிய எழுத்து என்ற தலைப்பின் கீழ் மிக அழகாக, என மனதிற்கு நெருக்கமாக உங்களுடைய பேச்சு அமைந்திருந்தது. இந்த மிக அழகான உங்களுடைய உரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இப்பொழுது கலந்துரையாடலுக்கான நேரம். வினாக்கள் ஏதேனும் இருக்குமானால் முருகேஷ் ஐயா அவர்களிடம் நீங்கள் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. ஐயா என்னோட பேர் ராஜா, நான் ஐயநாடர் ஜானகிமல் கல்லூரியில் ஆங்கில துறையில பேராசிரியராக இருக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா, மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான, அதாவது கதை கதை சொல்லி அந்த கதையை அப்படின்றப்போ ஒரு சிறப்பான ஒரு உலகம் அது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிகச்சிறந்த ஒரு உரை ஐயா, ரொம்ப நன்றி. என்னை எழுத்திய, என்னை எழுத வைத்த எழுத்து அல்லது அப்படின்ற டைப்ல நீங்க பேசுனதுல இருந்து இப்போ வரை ஒரு நிமிடம் கூட என்னோட செவி அங்கேயும் நான் அசைக்கவே இல்லை. என்ன ஒரு குறைனா, அவங்களை நேர்ல பார்த்து நீங்க பேசுறது கேட்க முடியல என்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. மற்றபடி மிகவும் அருமையான ஒரு உரை, ரொம்ப நன்றி ஐயா. முக்கியமா இந்த எழுத்துக்கள்ல எப்படி இந்த சமுதாயத்தை நாம கொண்டு வர்றோம் அப்படின்றது, அல்ல எழுத்தாளர்கள் எப்படி சமுதாயத்தை கையாள்றாங்க அப்படின்றதுல முக்கியமா நீங்க அந்த கட்டண கழிப்பறையை பத்தி பேசும்போது அது மிகவும் உண்மை.
எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா நீங்க சொல்ற அதே தான். நாம போறோம், அதாவது பணம் கொடுக்குறோம், அது கழிப்பறையை யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறோம். ஆனா அங்க இருக்கிறவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, முக்கியமா இந்த சமுதாயத்துல இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் அங்க முக்கியமாவே தெரியும். யார் அந்த வேலையை எடுக்கிறாங்க, யாரு பாக்குறாங்க, அதுல நம்மளுடைய ஒட்டுமொத்த மனிதனுடைய கொடூரமான முகமே தெரியும். ஒரு மனிதனை தாழ்த்தியும் அசிங்கப்படுத்தியும் அது மிகவும் சிறப்பான உண்மை ஐயா. மிகவும் நன்றி. அந்த நீங்க சொன்ன சிறுகதைகள் எல்லாமே மிகவும் அருமை. ஒரு ஒர்க்கிங்ல முடிச்சுட்டு வந்துட்டு 6 மணி to 7 மணி வரைக்கும் ஒரு ரெஃப்ரெஷிங் அப்படின்றப்போ அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியும். ஆனா உங்களோட பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் மிகவும் சிறப்பா இருந்துச்சு. உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு FDP. ஆசிரியர்களுக்கு மிகவும் நன்றி ஐயா. தங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன அத்தனை எழுத்தாளர்களுமே நான் படிச்சு உணர்ந்து ஜெயகாந்தன் பத்தி நீங்க சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஜெயகாந்தனோட எழுத்துக்களை வாசிக்காம ஒரு தமிழ்ல யாருமே இருக்க முடியாது. அவருடைய முற்போக்கான சிந்தனையா இருக்கட்டும், அவருடைய எழுத்து வடிவமா இருக்கட்டும், மிகவும் அருமை ஐயா. ஒட்டுமொத்தமா அந்த ஒரு சிறுகதை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு எழுத்தை வாசிச்சா, ஒரு புத்தகத்தை வாசிச்சா, ஒரு நூலகத்துல இருந்தா எப்படி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குமோ அது இந்த மணித்துளியில கிடைச்சது. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க, நன்றி. நீங்க இன்னும் இந்த பெருமாள் முருகனை பத்தி கொஞ்சம் பேசினீங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் ஐயா. நிறைய எழுத்தாளர்களை சொல்லலாம், கொடுத்திருக்கிற நேரத்தில் இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. ஆமா ஆமா, அதுக்கு சரி. ரொம்ப நன்றி. எனக்கு பிடித்த எழுத்தாளர்கள் ஒருவர் பெருமாள் முருகன். நானும் அவரை பத்தி தான் PhD ரிசர்ச் பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்கிறேன். அவர் தான் அவரை வாசிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய உலகத்துக்கே நான் போயிட்டு வந்தேன்னே சொல்லலாம். பெருமாள் முருகனை வாசிச்சு சில நாட்கள்லயும் சில மாதங்களும் சில வருடங்கள்லயும் சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய அந்த அவர் மேல இருந்த ஈர்ப்பும் அந்த எழுத்தோட தாக்கம் என்னை விட்டு ஒரு நாள் அகலவே இல்லை. எப்படி எல்லாரும் இந்த சமுதாயத்தை ஒரே கண்ணோட்டத்தோட பாக்குறோம், ஆனா ஒரு சில பேர் மட்டும்தான் வேறு கண்ணோட்டத்துல பார்த்து என்ன உண்மை இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அந்த ஒரு எழுத்து தான் இன்றைய உலகத்துக்கு தேவை. நீங்க சொன்ன மாதிரி மறுவாசிப்பு அதெல்லாம் கண்டிப்பா தேவை. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நாமளும் அதை பார்க்கணும். ரொம்ப நன்றி ஐயா, மிகவும் ஒரு சிறந்த உரை. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். ஐயா வணக்கம். வணக்கம்மா. நான் மாலினி பேசுறேன் ஐயா, மேல்மருவத்தூர்ல இருந்து. சொல்லுங்க, சொல்லுங்க மேடம். மிகவும் மகிழ்ச்சி. உங்களோட இந்த அனுபவம் ஏற்கனவே வந்து அனுபவப்பட்டிருக்கேன், அதனாலதான் முதல்ல வந்தேன் நானு. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த எழுத்து உங்களை என்ன மாதிரி எல்லாம் கொண்டு வந்ததுன்றத நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில வாசிப்பு பழக்கம்ன்றது காணாமலே போயிடுச்சு இல்லைங்களா? அப்ப அதை எப்படி சுவாரஸ்யமா கொண்டு போறது, இல்ல அவங்கள எப்படி இன்னும் நிறைய விஷயங்களை புத்தகமா வெளி, ஏன்னா அவங்கதான் சீக்கிரம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்களுடைய உணர்வுகளை எழுத்து வடிவுல கொடுத்தாங்க அப்படின்னா அதுல இருந்து மீள்வாங்க இல்லையா? அதை எப்படின்றது எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப மாலினி. வணக்கம் மேடம். மாலினி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் இந்த இணைப்புல இருந்ததுல. கேட்டிருக்க கேள்வி ரொம்ப விரிவான கேள்வி, இருந்தாலும் ரொம்ப சுருக்கமா என்ன சொல்றதுன்னா, பொதுவா வந்து தலைமுறை தலைமுறையா இந்த குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது நம்ம தலைமுறையில என்ன சொல்லுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்து கெட்டு போறாம்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, செல்போனை கையில வச்சுக்கிட்டு எப்பவும் இருக்காங்க குழந்தைங்களை சொல்றாங்க. உண்மையில குழந்தைகள் கையில் இருக்கிற செல்போனை நம்ம பறிக்க கூடாது, அதற்கு பதிலாக புத்தகங்களை குழந்தைகள் கையில் கொடுக்க வேணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லா கூட்டங்களையும் சொல்றதான், புத்தகம் படிக்கிற குழந்தைகள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்கோம், அப்பா செல்போனை வச்சுட்டு அவங்க நண்பர்களோட பேசுறாங்க, அம்மா செல்போன்ல அவங்கள வச்சு பேசுறாங்க, குழந்தை செல்போனை வச்சு அவங்க நண்பர்களோட பேசிருக்காங்க. ஆனா தனித்தனியாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள், குடும்பத்தோடு உட்கார்ந்து உரையாடுவது என்பதே இன்னைக்கு குறைஞ்சு போயிருச்சு. அப்படிப்பட்ட சூழலில் குழந்தைகளிடம் நல்ல சிந்தனைகளையும் நல்ல மாற்றங்களையும் விதைக்கணும்னா முதல்ல புத்தகங்களை கொடுத்து குழந்தைகள் படிக்க சொல்லணும். அதுக்கு முதல்ல பெற்றோர்களாகி நாம் கையில புத்தகத்தை எடுக்கணும். அதான் நம்மகிட்ட இருந்துதான் நல்ல மாற்றங்களை தொடங்கணும். நம்ம கையில புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது நம்ம குழந்தையும் கண்டிப்பா புத்தகத்தை எடுத்து படிக்கும். அதுக்காக நம்ம படிக்கிற புத்தகத்தை தான் குழந்தை படிக்கணும் இல்லை, குழந்தைகளுக்கு பிடித்தமான. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சியை நடத்துது. இன்னைக்கு எத்தனை புத்தக கண்காட்சிகளுக்கு நம்ம குழந்தைங்களை நம்ம கூட்டிட்டு போறோம், அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். என்னன்னா பல பள்ளிகள்ல இருந்து கூட்டிட்டு போறது கூட ஏதோ ஒரு சுற்றுலா கூட்டிட்டு போறாம கூட்டிட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வெளியில வந்துருக்குங்கிறாங்க. குழந்தைகளே இயல்பாக போய் அவர்களுக்கு பிடித்த புத்தகங்களை எடுத்து வாசிக்கிற விருதப்பட முடியும். அதுவும் குறிப்பா மாலினி மேடம் வந்து அவங்க பள்ளியில குழந்தைகளையே கதைகளை எழுத வச்சு 2 புத்தகங்கள் வெளியிட்டவங்க, அதனால அவங்களுக்கு இதுல நிறைய அனுபவங்கள் இருக்கு. அப்படி ஆசிரியர்களும் பெற்றோர்களிலிருந்து ஏற்படுகிற மனமாற்றம் தான் குழந்தைகள் மத்தியில வந்து புத்தக வாசிப்பைக்கான ஒரு நல்ல விதையாக இருக்கு. அதை நாம் தான் குழந்தைகள் மத்தியில முன்னெடுத்துட்டு போக வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. ரொம்ப நன்றி. நன்றி. ஹலோ.
நன்றிங்க ஐயா. வேற ஏதேனும் வினாக்கள் இருக்குமானால் ஐயா அவர்களிடம் கேட்கலாம். படைப்புகள் குறித்து ஹலோ கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நான் வந்து அமிர்தா காலேஜ்ல இருந்து டாக்டர் உஜிலா தங்கமலர். பாத்தீங்கன்னா கவிதைகள் எழுதுறதுக்கு ஆசைப்படுவேன். இப்போ வந்து எனக்கு இந்த அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, இது வந்து நான் வந்து லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரே படிச்சிருக்கிறேன். பட் என்னுடைய ஆர்வத்துல நான் வந்து எழுத ஆரம்பிக்கிறேன். இப்போ என்னால நிறைய தமிழ் இலக்கியங்கள் இல்ல நான் வந்து தமிழ் புக்ஸ் நிறைய ரீட் பண்ணாதான் எழுதுனா என்னுடைய ரைட்டிங் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு இருக்குதா, இல்லைன்னா என்னுடைய அந்த டே டு டே லைஃப்ல நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத எழுதும் போது அதுக்கு மதிப்பு இருக்குமா? எனக்கு அது ஒரு ஆக்சுவலி ஒரு அது ஒரு க்வெஸ்சனாவே இருக்கு. எனக்கு ரைட்டிங்ல ஆர்வம் இருக்கு, பட் அது அது கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்னால முடியுமா? நான் வந்து பண்ணனா அது வந்து அக்செப்ட் ஆகுமா? ஏன்னா நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் இப்போ என்னுடைய ப்ரொஃபைல்னு பார்த்தா நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல தான் நான் வந்துட்டு இருக்கிறேன்ருக்கு. நான் அப்ப தமிழ்ல எழுதி நான் என்னுடைய இதை வெளியிட்டுறதுக்கு ஆசைப்பட்டேன்னா என்னுடைய படைப்பு சிறந்து விழுற அதாவது சிறந்த நில அது ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும் பேராசிரியர். ஒரு ஆங்கில பேராசிரியரா இருந்துக்கிட்டு தமிழ்ல எழுத ஆசைப்படுறீங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம எதை வேணாலும் இன்னைக்கு எழுதுகிற நிறைய படைப்பாளிகளை பார்த்தீங்கன்னா கணித ஆசிரியர்கள் இருப்பாங்க, வங்கிகளில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. அதனால நம்ம வேலை செய்கிற பணி, நம்ம படித்த படிப்பு இதெல்லாம் தாண்டி நமக்கு தாய்மொழி தமிழ். அந்த தாய்மொழி என்கிற ஒரு தொப்புள் கொடி தான் நமக்குள்ள இருக்கிற படைப்பாளியை அறிமுகப்படுத்துது. நீங்க ஆங்கில இலக்கியங்கள் நிறைய படிச்சிருக்கலாம், ஆனா நீங்க ஒரு தாய்மொழியை தமிழாக கொண்டவர் என்கிற முறையில் எந்த மொழியில படிச்சாலும் அது தாய்மொழி மூலமாக தான் நீங்க உள்வாங்கிக்கிறீங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. எழுத்தாளர் சுஜாதா தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஒருத்தர் எந்த மொழியில படிச்சாலும் அதை தன் தாய்மொழி வழியாக தான் அதை உணர்ந்து கொள்கிறார். நீங்க பேசுறீங்கன்னா இப்ப இப்ப ஆங்கிலத்துல கூட நீங்க எழுதலாம், ஆனா தமிழ்ல யோசிச்சுட்டு தான் அதை ஆங்கிலமா எழுதுறீங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க, அதாவது இந்த அனுபவங்கள்லாம் இல்லையே நான் எழுதுனா ஏத்துக்குவாங்களா? நீங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எழுத்து என்பது அனுபவம் சார்ந்தது, சிலது எழுத எழுததான் புரிப்படும். அதாவது முழுமையாக ஒன்றை கற்றுக்கொண்ட பிறகுதான் அதை எழுத வேண்டும் என்று எதுவும் கிடையாது. இன்றைக்கு தமிழில் எழுதி கொண்டிருக்கிற பல படைப்பாளிகள் நல்லாரையும் படிச்சுட்டு எழுத வந்தவங்க இருக்காங்க, எதுவுமே படிக்காம எழுத வந்தவங்க இருக்காங்க. எதுக்கு எல்லாத்தையும் படிங்கன்னு நம்ம சொல்றோம்னா, எல்லாத்தையும் படிக்கும் போதுதான் தமிழில் எப்படியான இலக்கிய போக்குகள் போய் கொண்டிருக்கிறது, இன்னும் எதை நோக்கி போக வேண்டும் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்காக நான் கொஞ்சமா தான் படிச்சிருக்கேன், அதனால நான் எழுதுறது யாரு படிப்பா அப்படியெல்லாம் நீங்க நினைக்க வேண்டியதுல. உங்கள் அனுபவத்திற்கு எது சரி என்று பருகிறோம் அதை உங்களுக்கான மொழியில் எழுதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல எனக்கு தெரியாத ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு மொழியில நான் எழுத வேண்டியதில்லை. என்னோட மக்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் என்ன மொழியில பேசுறாங்களோ, அது கொங்கு வட்டார மொழியா இல்ல மதுரை தமிழா அல்லது சென்னை தமிழா அல்லது நெல்லை தமிழா இப்படிலாம் இல்லை. நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த மக்களின் வாழ்க்கையை எழுத்தாக எழுதுறீங்களோ அந்த மொழியில் எழுதும் போது நிச்சயம் அந்த படைப்பு காலம் கடந்தும் பேசப்படுகிற ஒரு உயிர்ப்பான படைப்பா இருக்கும். அதனால எழுதுங்க. உண்மையில இந்த இணைப்பின் மூலமாக ஒரு ஆங்கில பேராசிரியர் தமிழ் படைப்பு இலக்கியத்துல வந்திருக்காருங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க தொடர்ந்து எழுதுங்க மேடம், உங்க படைப்புகளையும் அனுப்பி வைங்க. கண்டிப்பா நான் படிச்சுட்டு என்னோட கருத்துக்களையும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. நன்றி. கண்டிப்பா. ஐயா வணக்கம், உங்க உரை மிக அருமையா இருந்துச்சு. நன்றிங்க ஐயா, நன்றி. மிக அருமையா இருந்துச்சு. அருமையான மேற்கோள்கள் சொன்னீங்க. விளிம்புநிலை மனிதர்களை பற்றியும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் மிக அழகான மேற்கோள்கள் நிறைய எழுத்தாளர்கள் நிறைய எடுத்து சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. மிகுந்த பயனுள்ளதா இருந்துச்சு. இது தமிழ் மற்றும் ஆங்கிலத்துறையுடைய கூட்டு கூட்டம் என்பதால நிறைய ஆங்கில ஆசிரியர்களும் அதில் இருக்கும். சில பிற மாநிலங்கள் ஆசிரியர்கள் தான் சில பிரச்சனைகள் தமிழ்ல புரிஞ்சுக்க முடியல. மற்றபடி நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரசிச்சு கேட்டோம் அவங்களுடைய உரையை. மிகுந்த அருமையா இருந்துச்சு. நிறைய எழுத்தாளர்களுடைய உரைகளை பற்றி அவர்கள் நாவலை பற்றியும் மற்ற கதைகளை பற்றியும் சொன்னதெல்லாம் எடுத்து சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. நல்ல ஒரு அனுபவம், உங்களுடைய பேச்சை கேட்டது ஒரு மிகப்பெரிய அனுபவம், நல்ல அனுபவம். எப்படி இன்றைய இளைஞர்களுக்கு இன்றைய குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கம் என்பது முற்றிலுமாகவே குறைந்து விட்டதுன்னே சொல்லலாம். அது செல்போனுடைய மிகப்பெரிய தாக்கம்ங்கிறது நீங்க அருமையா சொன்னீங்க.
ஒவ்வொரு வீட்லையும் நாடுகள் வாங்கக்கூடிய பழக்கம் கூட இப்ப குறைஞ்சு போச்சு. நாடுகள் படிக்கக்கூடிய இது இல்லை. வார பத்திரிகைகள் கண்டிப்பா வாங்கிட்டு இருந்தோம். ஒரு காலத்துல ஆனந்த மடங்கள் குமுத மாதிரி பத்திரிகையில வரக்கூடிய தொடர்கதையில படிக்கிறதுக்காகவே வேலைக்கிழமை எப்ப வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை பெற்றோர்களாகிய நாம தான் குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்குங்கிறத ரொம்ப அருமையா எடுத்து சொன்னதுக்கு நமக்கு நன்றிங்க. மொத்தத்துல அந்த உரை ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்ல வாசிப்பு மட்டுமே நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தமைக்கு நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. நன்றி பேராசிரியர் மூவேந்தன் ஐயா, ரொம்ப அழகா சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. என் பேர் வளர்மதி, ஈரோடு வெள்ளாளர் கல்லூரி. சொல்லுங்கம்மா ஐயா. எனக்கு உங்களுடைய அந்த இருளில் மறைந்த நிழல் கதை கேட்குறப்ப என்னையும் அறியாமல் தூப்புக்காரி நாவல் வந்து என் முன்னாடி ஓட ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே நம்ம படைப்பிலக்கியத்தில் வந்து ஒரு படைப்பிலக்கியம் நாம் வந்து என்னதான் பொண்ணுகளுக்கு சொல்லி கொடுத்தாலும் இப்போ உங்களுடைய உரையை நாங்கள் வந்து யூடியூப்பில் இருக்கிறதுனால எடுத்து கொடுத்தோம்னா அந்த படைப்பிலக்கியம் எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய அனுபவம் மூலமாக சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். அதான் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு நல்ல படைப்பு இன்னொரு நல்ல படைப்பை நினைவுபடுத்த வேண்டும்பாங்க. அதே மாதிரி இங்கே தூப்புக்காரியை நினைவுபடுத்துங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க மலர்வதியும் இனிய தோழி தான். ரொம்ப மகிழ்ச்சி. முன்பே சொன்னது போல ஒரு புத்தகத்தை வாசிச்ச நிறைவு வந்து எங்களுக்கு இருந்துச்சுங்க ஐயா. மிக்க நன்றி. மகிழ்ச்சிங்கம்மா. ஒரு 200 மேற்பட்ட பேராசிரியர்களை பார்த்தது எனக்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள போயிட்டு வந்த ஒரு அனுபவம் கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சி. குருமூர்த்தி, ஈரோடு வாசவி கல்லூரிங்க. சொல்லுங்க கேக்கலங்கய்யா. கேக்குது. சொல்லுங்க ஐயா. இப்ப சொல்லுங்க ஐயா. ஒண்ணும் இல்லைங்க, உங்களுடைய நீங்க சொன்னது வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி கதை சொல்லுவீங்களோ அதே மாதிரி உங்களுடைய உரையும் இருந்தது. மிக மிக அருமையா இருந்ததுங்க. வித்தியாசமா இருந்தது. நன்றி. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. மகிழ்ச்சிங்க ஐயா. வணக்கம். நான் நிர்மலா தேவி, வேளாளர் மகளிர் கல்லூரி. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா ஐயா. குழந்தைகளுக்கு கதை சொல்ற பழக்கம் இப்ப இல்லைங்க ஐயா. யாருமே குழந்தைகளுக்கு கதையே சொல்றது இல்ல. கதை சொன்னாதாங்க ஐயா அவங்க வந்து திருப்பியும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வரும். அதனால இந்த குழந்தைகளுக்கு கதை சொல்லக்கூடிய ஒரு திறன் பெற்றோர்களுக்கு கண்டிப்பா வேணுங்க ஐயா. இருந்தாதான் அந்த குழந்தைய வந்து படிக்கும், வாசிப்பை நேசிக்க வைக்கணும். அந்த நீங்க எடுத்து சொன்ன கருத்து மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. மிக மிக நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப அழகா சொன்னீங்க. நாங்க கூட வழக்கமா சொல்றது உண்டு, நம்மளாம் தாத்தா பாட்டி கதை கேட்டு வளர்ந்த தலைமுறை. ஆனா இன்னைக்கு தாத்தா பாட்டிகளே தொலைக்காட்சி தொடர்களை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு யாரு கதை சொல்றது? அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போற குடும்பங்களா இன்னைக்கு மிகுதியா வந்ததுனால கதை கேட்காத குழந்தைகள் தான் வளர்றாங்க. அதனாலதான் நிறைய சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கிறது கூட அதோட பின்னணியா இருக்கு. ஏன்னா சிறு வயதுலயே கதை கேட்டனால சிறு வயதுல நிறைய கதை கேட்டு வளர்ந்தேன். அம்மா சொன்ன கதைகள், எதிர் வீட்டு மாமா சொன்ன கதைகள், சொன்ன கதைகள் தான் எனக்குள்ள ஒரு கதை சொல்லியை கண்டுபிடித்தது, என்னை ஒரு படைப்பாளனாக மாத்தியது. இன்னைக்கு வந்து சின்ன வயசுலேயே சில குழந்தைகள் கூட தவறான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா கதைகள் கேட்கும் போதுதான் ஒரு குழந்தைக்கான சிந்திக்கிற ஆற்றல் வளரும்ங்கிறாங்க. நீங்க வந்து ஒரு நாடகத்தையோ ஒரு சினிமாவையோ பாக்குறது வந்து குழந்தைகளோட சிந்திக்கையில் ஊற்றுக்கண் அடைபடும்ங்கிறாங்க. நீங்க ஒரு நாடகமோ இல்ல ஒரு சினிமாவோ பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு காட்சியும் நம்ம கடந்து போயிட்டே இருக்கு, நம்மளால யோசிக்க முடியாது. ஆனா ஒரு கதை புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது நம்மளால சுயமாக சிந்திக்க முடியும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வந்தது அப்படின்னு படிச்சீங்கன்னா உங்க அந்த கதையை படிக்கும் போது உங்க கண் முன்னாடி ஒரு காடும் சிங்கமும் வரும். இதெல்லாம் வந்து சுய கற்பனைக்கும் சுய சிந்தனைக்கும் வந்து ஊற்றுக்கண்ணாக அமைவை. இன்னைக்கு அதெல்லாம் அடப்பட்டு போயிருச்சு. அதனாலதான் குழந்தைகள் தவறான முடிவுகளை நோக்கி போகிறார். நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகளை மீண்டும் கதை கேட்கிற குழந்தைகளாகவும் கதை சொல்கிற குழந்தைகளாகவும் மாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குமா? ரொம்ப நன்றிங்கம்மா உங்க கருத்துக்கு. நன்றிங்க ஐயா. கலந்துரையாடலில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர்
தமிழரசி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தமிழரசி இணைப்புல இல்லையா சார்? நீங்களே இருந்தாங்கம்மா, இருந்தாங்க, அந்த வராங்க. மேடம் சத்தம் கேட்கல. தமிழரசி மேடம் பேசுறது கேட்கல. கேட்கல. நீங்களே கூட சொல்லிருங்க. இன்று ஆசிரியர் திறன் மேம்பாட்டு அந்த நிகழ்வினுடைய இரண்டாவது நாள் நிகழ்வு. இன்றைய நாளினுடைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் பால சாகித்ய விருதாளராகிய மு. முருகேஷ் ஐயா அவர்கள். மிக அழகாக தன்னுடைய எழுத்துக்கு பின்புலமாக இருந்து தன்னை எழுத தூண்டிய அனுபவங்கள், அனுபவத்தை வழங்கிய மனிதர்கள் என்று தாய் கதை சொல்லியதில் தொடங்கி மிக அழகாக தன் எழுத்தை வடிவமைப்பதில் முக்கியமாக இருக்கின்ற அந்த சமூகத்தை நமக்கு காட்சிப்படுத்தி பேசினார்கள். ஐயா அவர்களுக்கு தமிழ்துறை மற்றும் ஆங்கிலத்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கான அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனுடைய இரு துறைகளினுடைய துறை தலைவர்கள் மூவேந்திரன் ஐயா, அருள்மொழி அம்மா, சிவனேசன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிகழ்வு